அத்தியாயம் ஒன்று. சாத்தூர் நென்மேனி டவுன் பஸ் அந்த ஒற்றையடி பாதை அருகே வந்து மெதுவாக நின்றது. செந்தில் சூட்கேஸையும் இறங்கும் பொழுது காலை மிதித்து விட்டதால் ஒரு கிழவியின் வசவுகளையும் சேர்த்து சுமந்தவாறு இறங்கினான். பஸ் அவன் முகத்தில் ஈயங்கலந்த நச்சு புகையை விசிறிவிட்டு நகர்ந்தது. து பஸ்ஸுக்கார மகனே, துப்பிவிட்டு அசிங்கமாக திட்டினான். சூட்கேஸை எடுத்துக்கொண்டு ஒற்றையடி பாதைக்கு வந்தான். ஒரு முறை ஏறிட்டு தூரத்தில் தெரியும் ஊரை பார்த்தான். 2 வருடங்களில் எந்தவித மாற்றமும் ஏற்பட்டுவிட்டார் போல் தெரியவில்லை. வறண்ட கரிசல் பூமி, பல மாதங்களாய் மழைமுகம் காணாது புற்கள் கருகியிருந்தன. எப்போவோ பெய்த மழையில் முளைத்தெழுந்த சில பசுமை பயிர்கள் கூட நீரின்றி வெளுத்து கரிசல் மண்ணில் பறந்து காணப்பட்டன. உடலெங்கும் நரைமுடிகள் கொண்ட கருப்பு மனிதன் போல் அந்த பூமி காட்சியளித்தது. அந்த ஒற்றையடி பாதையிலிருந்து 1/2 மைல் தூரம் நடந்து சென்றால் ஓடப்பட்டி வந்துவிடும். அதுதான் அவனுடைய சொந்த ஊர். 2 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறான். இருந்தாலும் ஊருக்குள் நுழைய அவனுக்கு விருப்பமே இல்லை. ஊருக்குள் யாரும் அவன் வீட்டை சேர்ந்தவர்கள் உட்பட அவன் வரவை விரும்ப மாட்டார்கள் என்று தெரியும். இதற்காகத்தான் இந்த சனியன் பிடிச்ச ஊரே வேண்டாம் என்று சென்னைக்கு சென்றான். அங்கேயும் ஏகப்பட்ட தகராறு. சொல்லாமல் கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பி வந்து விட்டான். அவன் இங்கு வரப்போவது அவன் வீட்டுக்கே தெரியாது. இருந்தாலும் அவன் வரவை விரும்ப மாட்டார்கள் என்று தெரியும். ச்சே, இங்கு வந்திருக்கே வேண்டாம். வேற எங்கு போவது? எரிச்சலாக இருந்தது. பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்தான். மற்றொரு பாக்கெட்டில் இருந்த தீப்பெட்டி எடுத்தான். ஒரே ஒரு குச்சிதான் இருந்தது. எரிச்சலில் ஓங்கி உரசினான். குச்சி உடைந்து தீப்பற்றி சற்று தூரத்தில் போய் விழுந்தது. கடுப்பாகிவிட்டான். கோபத்தோடு தீப்பெட்டியை கீழே போட்டு மிதித்தான். இப்பொழுது சிகரெட் பற்ற வைக்க வேண்டும். என்ன செய்வது? சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒற்றையடி பாதையை ஒட்டி ஒரு உடைமரம் உயரமாக வளர்ந்து கிளைந்து அங்கு வரும் பஸ் பயணிகளுக்கு நிழல் தரும். அதன் கீழ் 3 கற்களில் ஏதேதோ செதுக்கப்பட்ட புரியாத உருவங்கள். அது இன்னும் புரியாதபடி எண்ணெய் மெழுக்கல் விபூதி சந்தனம் குங்குமம் என்று வைக்கப்பட்டிருந்தது. ஓடக்காரர்களின் மாடசாமி கோவில் அது. ரொம்ப துடியான சாமி என்று சின்ன வயதில் பயங்கரமான கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த பூடங்களின் அருகில் காலையில் யாரோ ஏற்றி வைத்திருந்த ஊதுபத்தி இன்னும் புகைவிட்டு கனன்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அவன் முகம் மலர்ந்தது. செருப்பை ஒரு ஓரமாக கழற்றி வைத்துவிட்டு அந்த பூடகத்திற்கு அருகே வந்து அந்த ஊதுபத்தி எடுத்து தன்னுடைய சிகரெட்டை பற்ற வைத்தான். நன்றாக பற்றியவுடன் ஊதுபத்தியை ஒரு வினாடி பார்த்தான். திரும்ப சாமி கருகில் வைத்துவிடலாமா? வேண்டாம். பத்தியை தூர எரிந்தான். செருப்பை திரும்ப மாட்டிக்கொண்டு சூட்கேஸை மரநிழலில் வைத்து அதன் மேல் உட்கார்ந்தவாறு தம்மடித்தான். அந்த புகை மாடசாமி தெய்வத்தின் பீடங்களை உரசி செல்வதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவன் ஒன்றும் நாத்திகனல்ல. கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் எப்போவாவது வருவதுண்டு. டைஃபாய்டு காய்ச்சலில் எழுந்திருக்க முடியாமல் படுத்து கிடந்த பொழுது, வயிற்றுப்போக்கில் சாவின் வாசலை தொட்டு பார்த்த பொழுது, 2 வருடங்களுக்கு முன் பக்கத்து ஒரு வெள்ளைச்சாமியை கையில் விட்டு போய் ஊரே திரண்டு அவனை போலீஸில் ஒப்படைக்க முயன்ற பொழுது, சிகரெட்டை கீழே போட்டு மிதித்துவிட்டு சூட்கேஸை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். பாதையில் இருந்த 4-5 ஓணான்கள் இவனை பார்த்தவுடன் மிரண்டு ஓடின. ஊரை நெருங்கிய சமயம் ஒரு ஒற்றைப்பனை, அதன் பாதி வரை ஒரு காற்றுக்கொடி படர்ந்திருந்தது. உச்சியில் ஒரு தூக்குநாங்குருவிக்கூடு. அந்த பனைமரத்தின் கீழ் ஒரு நாய் ஏதோ ஒரு செத்த பறவையின் உடலை புரட்டி புரட்டி முகந்து கொண்டிருந்தது. சத்தத்தை கேட்டு நிமிர்ந்த அந்த நாய் செந்திலை பார்த்தவுடன் குறைக்க தொடங்கியது. அவன் ஊரை விட்டு போன 2 வருடங்களுக்குள் வளர்ந்த நாய் என்பதாலும், பேண்ட் போட்ட மனிதர்களையே அது பார்த்ததில்லை என்பதாலும் ஆவேசமாக குறைத்து கொண்டு அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. செந்தில் அவசரமாக சூட்கேஸை திறந்து அதிலிருந்து 4-5 பிஸ்கெட்டுகளை எடுத்து போட்டான். உடனே அந்த நாய் பிஸ்கெட்டுகளை பார்த்து அவனையும் பார்த்து ஊர் என்றது. பிறகு மெதுவாக அடிமேல் அடி வைத்து அந்த பிஸ்கெட்டுகளின் அருகே வந்து ஒரு தடவை முகர்ந்தது. பிறகு அவனை பார்த்து உர். பிறகு சாவகசமாக அதனை சுவைக்க தொடங்கியது. இதுதான் சமயம் என்று செந்தில் சூட்கேஸுடன் அந்த நாயின் மேல் விழுந்து அமுக்கினான். சூட்கேஸை அதன் கழுத்தோடு அழுத்தி வயிற்றில் சரமாரியாக குத்தினான். நாய் பரிதாபமாக அலறத் தொடங்கியது. அந்த குரலை கேட்டு பனைமரத்தின் மீதிருந்த தூக்கணாங்குருவிகள் காச்சு மூச்சு என்று கத்தின. செந்திலுக்கு அப்புறம் ஆத்திரம் அடங்காமல் பக்கத்தில் ஏதாவது கல் அகப்படுமா என்று தேட ஆரம்பித்தான். 2 வருடங்களுக்கு பிறகு வெறுப்போடு வந்தும் இந்த நாய் கூட ஊருக்குள் நுழை எதிர்க்கிறதே என்ற ஆத்திரம், அதனை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் எழுந்தது. ஆனால் அவன் கல்லை தேடி எடுப்பதற்குள் அந்த நாய் திமிரிக் கொண்டு அவனிடமிருந்து விடுபட்டு ஓடியது. 10 அடி தூரம் ஓடி பிறகு திரும்பி நின்று இவனை பார்த்து குறைத்தது. செந்தில் கோபத்தோடு கல்லை எறிந்தான். அது சரியாக அதன் மூஞ்சியை தாக்க வீச்சென்று அலறிக்கொண்டு கன வேகத்தில் காட்டுக்குள் ஓடத் தொடங்கியது. 2வது கல்லை ஓங்கிய செந்தில் அந்த நாய் வெகு தூரம் ஓடிவிட்டதை உணர்ந்து எரியலாமா வேண்டாமா என்று யோசித்தான். அதே நேரம் மேலே இருந்த குருவிகள் கத்தின.
நாயின் மீதிருந்த கோபம் திசை திரும்ப ஆத்திரத்தோடு கல்லை மேலே எறிந்தான். அந்த கல் தூக்கணாங்குருவி கூட்டில் விழுந்து அது ஆடியது. பறவைகள் தாறுமாறாக கத்திக்கொண்டு பனையை சுற்றி பறக்க ஆரம்பித்தது. செந்தில் சூட்கேசை எடுத்துக்கொண்டு மறுபடி நடக்க தொடங்கினான். ஊருக்குள் நுழைந்தான். ஊரில் எந்தவித மாற்றமும் தென்படவில்லை. கோணல் மாணலான தெருக்கள், தெருக்களில் தேங்கி கிடக்கும் சாக்கடை நீர், இந்த 2 வருடங்களில் எத்தனை பெண்களின் குடுமிப்பிடி சண்டைக்கு காரணமாக இருந்ததோ. தரையெங்கும் மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்கை, கூலங்கள் என்று பறந்து கிடந்தன. நேரம் 10 மணியை தாண்டியிருந்ததால் ஊர் அமைதியாகவும் ஆளரவமற்று கிடந்தது. பெரியவர்கள் காட்டு வேலைக்கும் விடலைகளும் சிறார்களும் தீப்பெட்டி ஆபீஸுக்கும் சென்று விடுவதால் பகலில் கூட அந்த ஊரின் கலகலப்பு வெகுவாக குறைந்து விட்டிருந்தது. அப்பொழுது அவனுக்கு எதிரே ஒருவர் மாடுகளை ஓட்டிக்கொண்டு கலப்பையை தோளில் தாங்கியவாறு வந்தார். அவர் பக்கத்து தெரு சுப்பையா, அவனுக்கு ஒரு வகையில் உறவினர். அந்த சிறிய கிராமத்தில் பெரும்பாலானவர்கள் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு உறவில் பிணைக்கப்பட்டிருப்பார்கள். மாற்று ஜாதியை சேர்ந்த மற்ற சிலரும் இவர்களுடன் உறவு சொல்லி மாமன் மச்சான் என்ற முறை கூறி வித்தியாசமின்றியே வாழ்ந்து வரும் கிராமம். யாரது? செந்தில் மாதிரி தெரியுது. இப்பதான் வரியா என்றார் சுப்பையா. ஆமா சின்னையா. மெட்ராஸ்ல மழை உண்டா? இவர்கள் கேட்கும் 2வது கேள்வி எப்பொழுதும் மழையை பற்றி தான் இருக்கும். இல்ல சின்னையா, இங்கு மழை உண்டா? அந்த பெறப்பே காணும். கரிசக்காட்டு சம்சாரிங்க வயிற்றுல ஈர மண்ணத்தான் மாரியத்தா போட போறா போல. எத்தனை நாள் லீவு? இனி போகல சின்னையா, இங்கதான் இருக்க போறேன். ஹை ஹை முதி சிலுப்பமேறு என்று மாடுகளை பற்றியவாறு அவனை பற்றி அதற்கு மேல் கவலைப்படாமல் நகர்ந்து விட்டார். பிறகு சற்று தூரம் போன பிறகு செந்தில் காதில் விழாதவாறு, இத்தனை நாள் ஊர் நிம்மதியா இருந்துச்சு, படுபாவி திரும்ப வந்துட்டான், என்னென்ன செய்ய போறானோ படுகாளி பையன் என்று முடங்கினார். இந்த வார்த்தை மட்டும் செந்தில் காதில் விழுந்திருந்தால் அவரை மானங்கெட்ட பேச்சு பேசியிருப்பான். நல்ல வேலையாக விழாததால் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஊர்மடத்தருகே இருக்கும் கிருஷ்ணன் கோவிலில் டோலுக்கை வெட்டியாக தட்டி கொண்டிருந்த மணி இவனை பார்த்தவுடன் வேகமாக ஓடி வந்தான். டேய் செந்தில் மச்சான், இப்பதான் வரியா என்றவாறு அவன் கையிலிருந்து சூட்கேசை பிடுங்கினான். ஆமா மாப்பிள, எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். முதல்ல நான் கவனிக்கல, சூட்டு போட்டிருக்கியா? யாரோ அம்மா குத்த வரவங்களான்னு நினைச்சேன். அடையாளமே தெரியல, ரஜினி மாதிரி இருக்க. ராமத்தா எப்படி இருக்கா? அவளை மறந்துடும் மச்சான், இப்ப வேற கை மாறிட்டா. எவனை வச்சிருக்கா? அதெல்லாம் பிறகு சொல்றேன், மெட்ராஸ்ல சும்மா இருந்திருக்க மாட்டியே. அந்த ஊர் ஒன்றும் சரியில்லடா மாப்பிள, எங்க பார்த்தாலும் செவத்த குட்டியா அலையுது, ஆனா ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. செந்தில் வீட்டை நெருங்கி விட்டார்கள். அந்த கிராமத்திலேயே பெரிய காரை வீடு அது. வீட்டு வாசலில் ஒரு ஆடு கட்டப்பட்டிருந்தது. ஒரு கோழி 7-8 குஞ்சுகளுடன் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த கோழிக்கு இறை போடுவதற்காக ஒரு தட்டில் கம்பம் புல்லுடன் வந்த காளியம்மாள் செந்திலை பார்த்தவுடன் மகிழ்ச்சியுடன் கத்தினாள். என்ன இப்பதான் வரியா? ஒரு காகிதம் போடக்கூடாதா? வானே உள்ள வானே. அப்பா இல்ல, பிஞ்சுக்கு போயிருக்காரு. உற்சாகத்தோடு வரவேற்ற காளியம்மாள் செந்திலின் ஒரே தங்கை. அவன் மீது அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருப்பவள். செந்திலுக்கும் அவள் மீது ஓரளவு பாசம் உண்டு. கூட பிறந்து விட்டாளே என்ற ஒரே ஒரு நினைப்பில்தான். மச்சான வரண்டா, சாப்பிட்டு கிப்ட்டு மடத்து பக்கம் வா, உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு என்றான் மணி. இரேண்டா சேர்ந்தே போகலாம். மாமா வந்தார்னா எனத்தான் முதல்ல வைவாரு. வாயில வரத முதல் வார்த்தையே, அடே உன்னால் தாண்டே என் மகன் கெட்டு போயிட்டான் பாருன்னு. மணி நகர்ந்தவுடன் காளியம்மாள் அவன் கையிலிருந்த சூட்கேசை வாங்கி வைத்துவிட்டு அவனை ஒரு தடவை பார்த்துவிட்டு அழத் தொடங்கினாள். ஏய் காளியம்மா, எதுக்குடா அழற? இந்தா ஏண்டா ஏண்டா அழற? 2 வருஷம் ஆச்சு, ஒரு காகிதம் போட்டியா? தங்கச்சி இருக்காளா செத்தாளான்னு நினைச்சு பாத்தியா? ஏங்கி ஏங்கி அழுதவாறு சொன்னாள். அதான் வந்துட்டல்ல, அழாத. இனி நான் மெட்ராஸ்க்கு போக போறதே இல்லை. நெசமாவா? ம், உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? அந்த சூட்கேசை தர. சூட்கேசை திறந்து தான் வாங்கி வந்த பொருட்களை அவன் எடுக்க முயன்ற போது வீட்டிற்குள் அந்த இளம்பெண் நுழைந்தாள். நிலை குலைய செய்தது. அதே நேரம் அந்த பெண்ணும் அவனை பார்த்து வாகனம் அதிர்ச்சி அடைந்தாள். இருவர் வாழ்விலும் எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கப் போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க முடியாது. அத்தியாயம் 2. செந்திலுக்கு ஒரு கணம் திகைப்பு, பிறகு ஒரே வியப்பு. யார் இவள்? எவ்வளவு அழகா இருக்கா! இப்படி ஒரு பெண்ணை இந்த கிராமத்துல பார்த்ததே இல்லையே. ஒருவேளை இந்த 2 வருஷத்துக்குள்ள சமஞ்ச பொண்ணா இருக்குமோ? இருக்காது. அப்படி என்ன, முகச்சாயல் தெரியுமே, இந்த அழகு முகத்தை நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை வெளியூர் காரியா இருக்குமோ? நம்ம வீட்டுக்குள்ள வராளே. அதே நேரம் அந்த பெண்ணும் செந்திலை பார்த்து திகைத்தாள். யாருன்னு தெரியலையே இந்த சூட்டு போட்டாளு, நடு வீட்டுக்குள்ள காளியம்மா கூட பேசிட்டு இருக்காரு. வாசற்கட்டில் திகைத்து நின்ற அந்த பெண்ணை காளியம்மாள் வரவேற்றாள். என்ன பேச்சியக்கா,
அங்கே நின்னுட்ட, உள்ள வா, கூச்சப்படாம வா, எங்க அண்ணன்தா மெட்ராஸ்ல இருக்காருன்னு சொன்னல. பேச்சியம்மாள் என்று பெயர் படைத்த அந்த பெண் கூச்சப்பட்டவாறே உள்ளே நுழைந்தாள். காலையில வந்துட்டாரா? தலையை குனிந்து ஓரக்கண்ணால் அவனை பார்த்தவாறு கேட்டாள். இல்ல இல்ல, செத்த நேரத்துக்கு முந்திதான் வந்தான். என்ன வேணும் பேச்சிக்கா? உரமோர் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். நேற்று ராத்திரி வச்சிருந்த தயிரை பூனை பூரா உருட்டி குடிச்சிருச்சு. மாமாவுக்கு தயிர் வேணுமேனு வந்தேன். மெட்ரஸ்ல என்ன வேலை பார்க்குறாங்க? பலசருக்கு வியாபாரம். போய் 2 வருஷம் ஆச்சு, ஒரு காகிதம் கூட போடல. அண்ணன் வந்தது இன்னும் அப்பாவுக்கு கூட தெரியாது என்றவாறு பேச்சி கையில் வைத்திருந்த பாத்திரத்தை வாங்கி கொஞ்சம் மோர் ஊற்றி கொடுத்தாள். பட்டணம் போன உடனே நம்ம ஊரை மறந்துட்டாக போல இருக்கு. இப்படி ஒரு அழகான பெண் இருந்தால் எந்த பட்டணமும் எனக்கு தேவையில்லை என்றது செந்திலின் மனம். இன்னைக்கு களை எடுக்க போகலையக்கா? இல்லை காளியம்மா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து குட்டி பையன் சிறு சிறுன்னு அழுதுகிட்டே இருக்கான். விட்டுட்டு போக மனசில்லை. மாமாவும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. வரட்டுமா, தூங்கின பையன் எந்திரிச்சான்னு தொந்தரவு. ஓரக்கண்ணால் செந்திலை ஒரு முறை பார்த்துவிட்டு பேச்சி நகர்ந்து விட்டாள். செந்தில் அவள் போகும் வரை பார்த்தான். என்ன அழகான உடம்பு இவளுக்கு! இவள் பின்னழுகுக்காக கரிசக்காடு முழுவதையும் எழுதி வைத்து விடலாமே. இது யார் காளியம்மா? மாரிமுத்து மாமாவோட பொண்டாட்டி. மாரிமுத்து மாமா பொண்டாட்டியா? தாய்மத்து செத்து போய் 15 வருஷம் ஆச்சே. இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு போன வருஷம் மாமா இந்த அக்காவை 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. தனியா பொங்கி சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு மேலுக்கு சேட்டம் இல்லைன்னா கஞ்சி காய்ச்சி கொடுக்க ஆள் இல்லைன்னு உப்புத்தூர்ல போய் கட்டி கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமா இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. பேச்சியக்கால ரொம்ப தங்கமானவ, அப்பாவி. இந்த பெண்ணுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 20 வயசு கூட இருக்காது. மாரிமுத்து மாமாவுக்கு 50 வயசுக்கு மேல இருக்குமே. என்ன பண்றது, அது அவ தலையொழுத்து. ஐ, இந்த செல நல்லா இருக்குனே, இதுக்கு பேர் என்ன? அமெரிக்கா சாரா செட்டோ மோர் செட்டோ என்னவோ சொன்னா. இந்த வளையல் உன் கைக்கு சரியா இருக்க பாரு. காளியம்மாள் அந்த வளையல்களை வாங்கி அதையோடு போட்டு பார்க்கும்பொழுது அவர்கள் தந்தை கந்தசாமி வீட்டிற்குள் வந்தார். அவரை பார்த்தவுடன் செந்திலின் முகம் மாறியது. கண்களில் லேசான பயம் தெரிந்தது. கந்தசாமி தன் மகன் உள்ளே இருப்பதை பார்த்தபோதிலும் பாராதவர் போல் செருப்பை ஒரு ஓரமாக கழற்றிவிட்டு அங்கனம் என்று சொல்லப்படும் கை கால்கள் கழுவும் பகுதிக்கு வந்தார். அவர் நெஞ்சில் எரிச்சலும் கோபமும் எட்டி பார்த்தன. காளியம்மா, போகாலி இருந்தா எடுத்துட்டு வாமா, காலை கழுவணும். காளியம்மா அவசரமாக ஒரு செம்பை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி பொங்க அவள் அருகே வந்தாள். செம்பை கொடுத்தவாறு, அண்ணன் வந்திருக்குப்பா. கந்தசாமி அதை கவனிக்காதவாறு காலை கழுவ தொடங்கினார். எப்பா, அண்ணன் வந்திருக்குப்பா என்றாள் மறுபடி. தெரியுது தெரியுது என்றார் எரிச்சலுடன். ரொம்ப மெலிஞ்சிருக்குப்பா, பட்டணத்துல சரியா சாப்பிட்டுச்சோ என்னவோ. ஆனா கொழுப்பும் திமறு குறைஞ்சிருக்காது. இதை கேட்ட செந்திலுக்கு ஆத்திரமாக இருந்தது. 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், வந்த உடனே வைய ஆரம்பிச்சிட்டான். அப்பனா இவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. இதுக்குதான் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன். கை கால்களை கழுவிவிட்டு ஒரு துண்டால் துடைத்தபடி செந்தில் இருக்கும் அறைக்கு வந்தார். செந்தில் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டு சூட்கேஸில் எதையோ தேடுவது போல பாவனை பண்ணி கொண்டிருந்தான். தோரை திரும்ப என்னைக்கு மெட்ராஸ் போறாருன்னு கேளுமா என்றார் கந்தசாமி இன்னொரு பக்கம் திரும்பிக் கொண்டு. காளியம்மாள் தர்ம சங்கடமாக நின்றாள். செந்தில் மௌனமாக இருந்தான். எத்தனை நாள் இவ்வளோ வந்திருக்கான்னு கேளு. ஒரு வினாடி அங்கு மௌனம் நிலவியது. பிறகு செந்தில் மெதுவாக பயத்துடன் சொன்னான். இனி இங்கே தான் இருக்க போறேன். கந்தசாமி முகத்தில் கோபம் தலை காட்டியது. ஏன், அந்த வேலை என்னாச்சு? எனக்கு பிடிக்கல. செருப்பு பிஞ்சிடும்படுவா. உனக்காக அந்த வெங்கடசலத்துக்கிட்ட கையை காலை பிடிச்சி கெஞ்சி வேலைக்கு வச்சுக்க சொன்னேன். இப்போ முறைச்சிக்கிட்டு வந்து நிற்கிறியே ராஸ்குல். சொல்லிட்டு வந்தியா, சொல்லாம ஓடி வந்துட்டியா? திரும்ப வேலைக்கு வச்சுக்கிடுவானா? ஆமாம், பெரிய கலெக்டர் வேலை. அரைஞ்சென்னா செவு திரும்பிடும். நீ படித்த படிப்புக்கு எரும மாடு மேய்க்கிறது தான் லாயக்கு. நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு பிள்ளைய வந்து பிறந்திருக்க. 2 வருஷம் நிம்மதியாக இருந்தேன். அந்த வேலை ஏன் பிடிக்கல? ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. காலைல 7 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் கடையில் இருக்கணும். சமயத்தில் அவர் பிள்ளைய கூட குளிப்பாட்டி விடுங்கிறாரு. எனக்கு கேவலமாக இருக்கு. ஒருத்தகிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றது எல்லாம் கேட்டுதான் ஆகணும். எவ்வளவு இக்கட்டான சமயத்தில் அவன் உன்னை மெட்ராஸ் கூட்டிட்டு போனா. அவனையே குளிப்பாட்டிட சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். இத்தனை நாள் நீ இங்கே இருந்திருந்தனா உன்னை அந்த ஊர்க்காரங்க வெட்டியிருப்பாங்க, இல்லை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருப்பாங்க, கிழிப்பாங்க. என்னடா முடங்குற மூதேவி, நான் இனி மெட்ராஸ் போகலை, இங்கே இருந்து காடு கரையெல்லாம் கவனிச்சுக்கிறேன். நீ கவனிச்ச லட்சலும் தெரியாது. ஒன்றுமில்லாத பொழி தகராறுக்கு அந்த ஊர்க்காரன் கையை வெட்டினேன். உன்னால் நான் பட்டது போதும். களை எடுக்கிற பொம்பளைகளை நையாண்டி பண்ணி சிலு இழுப்பேன். நான் தலையை குனிஞ்சி நிற்கணும். அதெல்லாம் வேண்டாம், நீ நாளைக்கே கிளம்பு. நான் வெங்கடசலத்திட்ட சொல்கிறேன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்போது இந்த வீட்டில் இருக்காத, வேற எங்கேயாவது போய் தொலை. காளியம்மா, இவனுக்கு சோறு போட்ட உன் கழுத்தை ஒடிச்சிருவேன். அப்போ சொத்தை பிரித்து கொடுங்க, நான் போயிடுறேன்.
இல்லடா சொன்ன என்றவாறு செந்திலை அடிக்க பாய்ந்து வந்தவரை காளியம்மாள் குறுக்கை மறித்து நிறுத்த முயன்றாள். என்னப்பா இது, 2 வருஷம் கழிச்சு அண்ணன் வந்திருக்கு, நம்ம வீட்டு தண்ணி கூட ஒருவாய் குடிக்கல. அதுக்குள்ள காளியம்மாள் அழத் தொடங்கினாள். கந்தசாமி தன் மகள் அழுவதை ஒரு கணம் பார்த்தார். பிறகு செந்திலை கோபத்துடன் முறைத்தார். செந்தில் சூட்கேஸுக்கு அருகே திமிராக உட்கார்ந்திருப்பது போல அவருக்கு பட்டது. ஓங்கி ஒரு மிதி மிதிக்கலாமா என்ற உணர்வை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டார். பிறகு கோபத்தோடு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேற தொடங்கினார். காளியம்மாள் அவசரமாக அவர் பின்னால் ஓடினார். அப்பா சாப்பிடல, சாப்பிட்டு போங்க. எல்லாம் இந்த மூதவிய முழுங்க சொல்லு. கொஞ்சமாச்சு சாப்பிட்டு போங்கப்பா. பின்னாடியே வந்து கையை பற்றினாள். தோட்டத்துக்கு போறேன், மாரிமுத்துக்கிட்ட சாப்பாடு கொடுத்து விடு என்றவர் கொஞ்சம் நின்று, உங்க அண்ணனை ஒழுங்கா சாப்பிட்டு வீட்டோட இருக்க சொல்லு. மறுபடி காவாளி பைலசங்களோடு சேர்ந்துட்டு சளித்தளம் பண்ணினானா என் கையாலே வெற்றுவேன சொல்லு. கையை கழுவிட்டு சாப்பிடாம போறீங்களேப்பா, ஒருவாய் சாப்பிட்டு போங்க. கந்தசாமி அதை சட்டையே பண்ணாமல் போய்விட்டார். செந்தில் குமார் என்ற செந்தில் கந்தசாமியின் ஒரே மகன். கந்தசாமி இந்த கிராமத்திலேயே பெரும் பணக்காரர், நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரர். பரம்பரையாக 4 ஏக்கர் விவசாயம். அந்த ஊரின் அம்பலக்காரர் என்ற மதிப்பும் செல்வாக்கும் உண்டு. சண்டை தகராறு முதலிய எந்தவித தாவாக்களுக்கும் அவ்வூர் மக்கள் போலீஸ் கோர்ட் என்று போவது கிடையாது. கந்தசாமி தலைமையில் கூடும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதை பெரும் இழுக்காக நினைத்த அவ்வூர் மக்களுக்கு அம்பலக்காரர் மகன் செந்திலே பெரும் தலைவலியாக இருப்பான் என்று நினைத்திருக்க முடியாது. செந்திலுக்கு 10 வயதிருக்கும் பொழுது அவன் தாய் இறந்துவிட்டாள். தாயின் ஏக்கம் குழந்தைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தார். அதன் பலன் செந்திலை தற்கொலையாக்கிவிட்டது. விடலை பருவம் எய்தியதும் அவன் அவ்வூர் மக்களுக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்த ஆரம்பித்தான். இளம் பெண்களை கேலி நையாண்டி செய்வது, குடித்துவிட்டு சின்னாள் பெரியாள் பாராமல் திட்டுவது, வேண்டுமென்றே சிலரிடம் வம்பு சண்டைக்கு போவது, களையெடுக்கும் பெண்களை கலட்டா பண்ணி கையை பிடிப்பது. பக்கத்து ஊரில் ஒரு பெண்ணை வைப்பாக வைத்திருந்தது. அதனால் அடிதடி ஏற்பட்டது. கடைசியில் உப்பு பெறாத பொழி சண்டைக்கு ஒருவனை கையில் வெட்டியது. நல்ல வேலையாக வெட்டு ஆழமாக படவில்லை என்றாலும் அந்த ஊர் மக்கள் திரளாக ஓடி வந்து, ஒன்று அவன் கையை நாங்கள் வெட்டணும், இல்லை அவனை போலீஸில் ஒப்படைக்கணும்னு பிடிவாதம் செய்த போது கந்தசாமி ஆடி போய்விட்டார். காலில் விழாத குறையாக அவர்களிடம் கெஞ்சி அவன் சார்பாக மன்னிப்பு கேட்டு அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினார். அதற்கு பிறகு 1 நிமிஷம் கூட நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்று மிரட்டி, நீ போகலனா நான் 4 நாள் செத்துருவேன்னு அரட்டி அவனை சென்னைக்கு அனுப்பினார். 2 வருடம் நிம்மதியாக இருந்தார். இப்பொழுது அங்கேயும் சண்டை பொருட்டு வந்துட்டானேங்கிற குமுறல் கந்தசாமிக்கு. வெட்டுக்குத்து என்று அலைபவனை வேலைக்கு வைத்துக்கொள்ள முடியாது என்ற வெங்கடாச்சலத்தை கெஞ்சிய அவஸ்தை. பரம்பரையாக கௌரவத்துடன் வாழ்ந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அவமான சின்னமாக வந்து வாய்த்திருக்கிறானே என்ற வேதனை எல்லாம் சேர்ந்துதான் அவரை அப்படி பேச வைத்தது. செந்திலுக்கு எதை பற்றிய கவலையும் இல்லை. அவனுக்கு ராஜா வீட்டு பிள்ளை என்ற நினைப்பு. தாயின் தயவில் அழகான முகம், சுருள்முடி, பரம்பரையாக வந்த சிவந்த நிறம். இதனால் சில பெண்கள் அவனை பார்த்து இச்சைப்பட்டதுண்டு என்றாலும் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பெண்களும் அவனை காதலிக்க பிறந்தவர்கள் என்ற மிதிப்பு அவனிடம் நிறைய உண்டு. காலையில் தந்தை திட்டியதை பற்றிய கவலையே இல்லாமல் மாலையில் மணியுடன் சேர்ந்து சாராயம் குடித்துவிட்டு 2 வருட நிகழ்ச்சிகளை அலசினான். முக்கியமாக பெண்களை பற்றி. இருந்தாலும் செந்திலுக்கு காலையில் பார்த்த பேச்சியம்மாளின் அழகு புரட்டெடுக்க ஆரம்பித்தது. அவளை பற்றிய ஆசை மனதிற்குள் வேறுவிடத் தொடங்கிவிட்டிருந்தது. அவளை பற்றி மணியிடம் விசாரிக்க ஆரம்பித்தான். 3 என்ன மாப்பிள்ள, மாரிமுத்து மாமா 2வது பண்ணிட்டார்னு கேள்விப்பட்டேனே. ஆமாண்டா மச்சான், பேச்சியம்மானு பேரு, 31 பொண்ணு, ரொம்ப நல்ல குணம், யார்கிட்டையும் நல்லா பேசும், ரொம்ப அழகா இருக்காடா. பரவாயில்லாம இருப்பா, ஒரு ஆம்பளை புள்ள பெற்றிருக்கா, 3 மாசம் இருக்கும். குழந்தை பெத்தவ மாதிரி தெரியலடா, உடம்பு அவ்வளவு பிரமாதமா இருக்கு. டேய், அவ உனக்கு அக்கா முறை வேணும்டா. சரி, உன் ஆள் முத்து மாதிரி எப்படி இருக்கா? அது சரிப்படல மச்சான், விட்டுட்டேன். ஏண்டா? ஒரு நாள் பருத்து காட்டுக்குள்ள வாடின்னு கூப்பிட்டேன், இனி இப்படியெல்லாம் பேசினேன்னா எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன்னு பயமுறுத்திட்டா. அவங்க அண்ணனுக்கும் எனக்கும் ஏற்கனவே பிடிக்காது. எதுக்கு வம்பு? கொல்லப்பட்டில இருந்து எங்க தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு குச்சி ஊர்வரது கோத்தி வரா, அடிக்கடி ஒரு மாதிரியா சிரிக்கிறா, அவளை முயற்சி பண்ணலாம்னு இருக்கேன். அவர்கள் பேச்சு வேறு பக்கமாக திரும்பியது. செந்தில் பெண்கள் விஷயத்தில் சமர்த்தன். விஷயம் நடந்து முடிந்து ஏதாவது ஒரு வகையில் பெரியும் வரை அதை பற்றி யாரிடமும் மூச்சு கூட விடமாட்டான். பிறகு அனுபவித்த திருப்தியில் பெருமையாக தன் நண்பர்களிடம் பேற்றிக் கொள்வான். அதுபோல பேச்சியின் விஷயத்தில் அவன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை என்றாலும் மனம் முழுவதும் அவளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. மாரிமுத்து அவனுக்கு தூரத்து உறவில் மாமன் முறை வேண்டும். அதன்படி பார்த்தால் பேச்சி அவனுக்கு அக்கா. ஆனால் பேச்சி அவனுக்கு எந்த விதத்திலும் உறவு கிடையாது. மாரிமுத்து மாமாவை தவிர வேறு முறையில் யாராவது அவளை திருமணம் செய்திருந்தால் அதற்கேற்றபடி முறை மாறியிருக்குமே என்ற நினைப்பு. வயசு நிச்சயமாய் அவனை விட கம்மி. எல்லாவற்றையும் விட அவள் அழகு அவனை கிறங்க வைத்தது.
அவளுக்கு இணையான அழகி அந்த கிராமத்தில் நிச்சயமாக இல்லை. சென்னையில் இவளை விட அழகிகளை அவன் பார்த்திருந்தாலும் இவள் அழகு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதி நிறைந்திருந்தது. இவ்வளவு அழகியை இரண்டாம் தரமாக கட்டி வந்த மாரிமுத்து மாமனை மனசுக்குள் வைத்தான். பேச்சியுடன் பேச வேண்டும், பழக வேண்டும், அந்த அழகு முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நினைப்பு அவனுக்குள் பெருகத் தொடங்கியது. அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள அவன் மனம் திட்டமிட்டது. மூன்றாம் நாளே அந்த வாய்ப்பு கிட்டியது. வந்த மூன்று நாட்களுக்குள் செந்தில் ரொம்ப நல்ல பிள்ளை போல் நடந்து கொண்டான். பகலில் அதிகமாக வீட்டை விட்டு போவதில்லை. காட்டு வேலைகள் சம்பந்தமாக அவன் அப்பா ஏதாவது சொன்னால் தட்டாமல் செய்ய ஆரம்பித்தான். இருந்தாலும் தந்தையும் மகனும் நேரில் பேசிக்கொள்வதில்லை. இருவரில் யார் வீட்டுக்குள் நுழைந்தாலும் மற்றவர் வெளியேறிவிடுவதுண்டு. இருவருக்கும் இடையே பேச்சு தொடர்புகளை கவனிக்கும் பொறுப்பு காளியம்மாளுக்கு தான் இருந்தது. அன்று அவன் தந்தை தோட்டத்திற்கு குப்பையடிக்கும் வேலையை அவனை பார்க்க சொல்லியிருந்தார். மாரிமுத்து மாமாவின் வண்டியில்தான் ஏற்றிக்கொண்டு போக வேண்டும். சந்தோஷமாக சென்றான். மாரிமுத்து கந்தசாமியின் காடு கரைகளை கவனிக்கும் ஆட்களில் ஒருவர். அவருக்கென்று சொந்தமாக இரண்டு குறுக்கம் கரிசக்காடுகளும் ஒரு குறுக்கம் தோட்டமும் உண்டு. மாமோய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றவாறு அந்த வீட்டில் நுழைந்தான். மாரிமுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பேச்சி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். அவனை பார்த்தவுடன் கொஞ்சம் வெட்கப்பட்டு முந்தானியை இழுத்துவிட்டு கொண்டாள். வாங்க மாப்பிள்ள, சாப்பிட்டு இருக்கேன் என்றவாறு கருவாட்டு சக்கையை கீழே துப்பினார். தோட்டத்துக்கு குப்பை அடிக்கணும்னு அப்பா சொன்னாரு, இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நேரமாகல? இது ஆச்சு மாப்பிள்ள, சாப்பிட்றீங்களா? நீங்கள் தான் கேட்கீங்க, அக்கா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. பேச்சு உடனே இன்னும் வெட்கப்பட்டு சாப்பிடுங்களேன் என்றாள். நானா வழியை கேட்ட பிறகு சொல்கிறீங்களாக்கோ? நாங்கள் சாப்பிட்றதே உங்கள் வீட்டு சாப்பாடு தானே மாப்பிள்ள என்றார் கையை கழுவியபடி. குடுங்கக்கா அந்த குட்டி பையில, நான் பார்க்கவே இல்லை. குழந்தையை வலித்து வாங்கி கொஞ்சினான். முத்தம் கொடுத்தான். ஏதேதோ வினோத ஓசைகளை எழுப்பி கிச்சு கிச்சு மூட்டினான். குழந்தை மலர் விரிந்தாற்போல் சிரித்தது. மாரிமுத்துவும் பேச்சிக்கும் மனதிற்குள் ஏகப்பட்ட சந்தோஷம். கிச்சு கிச்சு முட்டாது மாப்பிள்ள, துரப்பி ஏற போகுது, இப்போதான் பால் குடிச்சிருக்கா, கக்கிற போறா. இதற்குள் அந்த குழந்தை பாலை வாந்தி எடுத்தது. ஐயோ, சட்டையெல்லாம் பாலா போச்சே, சொந்தக்காரன்னு தெரிஞ்சுதான் இந்த குட்டி பையன் வாந்தி எடுத்துட்டான், அவ்வளவு பாசம் அவனுக்கு என்றவாறு பேச்சி ஒரு பழந்துணியை எடுத்து வந்து துடைக்க சொல்லி கொடுத்தாள். குழந்தையை அவனிடமிருந்து வாங்கி கொண்டாள். வாங்கும் பொழுது பட்ட அவள் விரல்கள் செந்திலுக்குள் தீப்பிழம்பாய் பற்றியது. போலமா மாப்பிள்ள? மாரிமுத்து வண்டியில் மாடுகளை பிழைக்க தொடங்கினார். முதலாளி மகன் என்பதால் மரியாதையுடனும் சிறு வயது என்பதால் சில சமயம் ஒருமையிலும் கலந்து ஒரு குழப்பமான முறையில் பேசுவது அவர் வழக்கம். பேச்சு குழந்தைக்கு வேடிக்கை காட்டுவதற்காக வாசலுக்கு வந்து மாடுகளை காட்டிக் கொண்டிருந்தாள். செந்தில் வண்டியில் ஏறிக்கொள்ள மாரிமுத்து மாடுகளை சாட்டை குச்சியால் குத்தி விரட்டினார். குழந்தை சிரித்தது. செந்தில் இருவருக்குமே சேர்த்து டாட்டா சொன்னான். பட்டணத்து பழக்கம். ஊரின் கடைசியில் அவர்களுக்கு சொந்தமான காலி இடத்தில் பெரிய குழி வெட்டி வைத்திருப்பார்கள். தினமும் சேரும் குப்பை, கூளம், சாணம் எல்லாவற்றையும் அதற்குள் போட்டுடுவார்கள். மாதக்கணக்கில் அந்த குப்பை செம்மி நல்ல உரமாக பயன்படுதுண்டு. உழவு முடிந்தவுடன் குப்பையை நிலத்தில் சிதறி மறுபடி ஒரு முறை உழுவதுண்டு. வண்டியை குப்பை கிடங்கு ஓரமாக நிறுத்திவிட்டு மாரிமுத்து குப்பையை வாரியெடுக்க தொடங்கினார். மண்வெட்டியால் குப்பையை ஒரு கூடையில் ஏற்ற செந்தில் அதனை வாங்கி வண்டியில் கொட்டினான். வழக்கமாக இந்த மாதிரி வேலைகளை அவன் செய்வதில்லை. ஒரு ஓரமாக நின்று குப்பையடிக்கும் வேலையை பார்த்து கொண்டிருப்பான். இப்பொழுது ஒரு அழகான பெண்ணின் கணவரை சிரமப்படுத்த அவன் மனம் விரும்பவில்லை. மாரிமுத்து தடுத்தும் வழிய போய் உதவி செய்தான். கிட்டத்தட்ட வண்டி நிறைய குப்பை ஏற்றிவிட்டார்கள். அப்பொழுது செந்தில் குப்பை நிறைந்த கூடையை தூக்கிய பொழுது அதிலிருந்த ஒரு தேள் நடுவிரலில் பலமாக கொட்டிவிட்டது. ஐயோ என்று கத்தி குப்பை கூடை சிதறி விழ அலறினான். மாரிமுத்து வேகமாக ஓடி வந்தார். என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? தேள் கொட்டுச்சு மாமா. எரியுது மாமா. முழங்க வரைக்கும் ஏறிச்சு மாமா. மாரிமுத்து அவசரமாக கீழே கிடந்த ஒரு சணல் கயிற்றை தேடி எடுத்து அவன் முழங்கைக்கு அருகே இறுக்கமாக ஒரு கட்டு போட்டார். மறுபடி குனிந்து தேடினார். என்னத்தை பார்க்குறீங்க மாமா? அந்த தேல் எங்கே போச்சுன்னு பார்க்குறேன். தேல் எங்கிட்டாவது போகட்டும், எனக்கு ரொம்ப கடுக்குது மாமா. மாரிமுத்து அவனை வண்டியில் உட்கார சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிட்டு வந்தார். பேச்சியம்மா விஷ கடிக்க மந்திரிப்பா, மெதுவாக எழுந்திரிச்சு வாங்க மாப்பிள. பேச்சி, ஏய் பேச்சி, சீக்கிரமா வாமா. பேச்சியம்மாள் வேகமாக வந்தாள். பேச்சி, மாப்பிள்ளைக்கு தேல் கொட்டுருச்சு. ஐயோ எப்படி? பதறி போய் கேட்டாள். குப்பை குடை தூக்கும் போது கொட்டுடுச்சு, கொஞ்சம் மந்திரிச்சு விடு மாப்பிள்ள, இப்படி உட்காருங்க. பேச்சி ஒரு செம்பு நிறைய தண்ணீரும் கொஞ்சம் விபூதியும் எடுத்து வந்தாள். எந்த இடத்துல கடிச்சது? நடுவிரலை தொட்டு காட்டினான். இதற்குள் முழங்கை அருகே போட்டிருந்த கட்டை மாரிமுத்து அவிழ்த்து விட்டார். கடிவாயில் தீக்கணலை வைத்தது போலிருந்தது செந்திலுக்கு. பேச்சி அவன் விரலை பற்றி கடிவாயில் லேசாக அழுத்தினாள். வழியில் முணகி அணிச்சியாக அவள் கையை பிடித்து விளக்கினான். கொஞ்சம் பொறுத்துக்குங்க மாப்பிள, மந்திரிக்க வேண்டாமா? கையை தட்டிவிடக்கூடாது.
பேச்சை மறுபடியும் அவன் விரலை பற்றி விபூதியை கடிவாயில் நன்றாக தடவினாள். பிறகு அந்த விரல் முழுக்க விபூதியை பூசினாள். பிறகு மெதுவாக அந்த விரலை உருவிவிட்டவாறு வாய்க்குள் எதனையோ உச்சரித்தபடி பாதி கண்களை மூடிக்கொண்டாள். கிட்டத்தட்ட கால் மணி நேரம் இப்படியே மந்திரித்து கொண்டிருந்தாள். அவள் கை வருடல் வலியை மீறி சுகமாக இருப்பது போலிருந்தது. அவளது மந்திரத்தின் வலிமையோ இல்லை, அந்த கிராமத்து மக்களின் பரம்பரை நம்பிக்கை பலமோ இல்லை, ஒரு அழகான பெண்ணின் கை ஸ்பரிசமளித்த சுகமோ எதுவோ எதுவோ ஒன்று தேல்கடியின் வலியை குறைத்து கொண்டிருப்பது மாதிரி அவனுக்கு பட்டது. பேச்சை மந்திரித்து முடித்து கொஞ்சம் விபூதியை அவன் வாயில் போட்டாள். பிறகு அந்த செம்பு தண்ணீரை மாறிமுத்திரம் கொடுத்து வீட்டுக்குறையில் ஊற்ற சொன்னாள். அவள் மந்திரத்தினால் விஷம் செம்பு தண்ணீரில் இறங்கிவிட்டதாக ஐதீகம். சாயங்காலம் ஒரு தடவை வந்திருக்கணும், நாளைக்கு காலையில இந்த நேரம் ஒரு தடவை, மூணு வேலை வந்திருக்கணும் என்றாள் பேச்சு. மாரிமுத்து அவனை வீட்டிற்கு கூட்டி போனார். பதறிப்போன காளியம்மாவை சமாதானப்படுத்தினார். ஒன்றும் செய்யாது மாப்பிள, பயப்படாதீங்க, பல்லுக்கு கடுக்கு முடுக்குன்னு இருக்கிற மாதிரி முறுக்கு சேவன்னு சாப்பிட்டா வழி தெரியாது என்றவர் திடீரென்று குரலை தாழ்த்தி கிசுகிசுப்புடன், சாராயம் குடிச்சாலும் வழி தெரியாது, நான் சொன்னேன்னு மாமா கிட்ட சொல்றாத, என்னை உரிச்சிருவாரு என்றார். மாரிமுத்து சென்ற பிறகு காளியம்மாளுக்கு தெரியாமல் போய் ஒரு பாட்டில் சாராயத்தை குடித்துவிட்டு வந்து படுத்து கொண்டான். தேல் கொட்டி ஒரு மணி பேடத்திற்கு பிறகு கடிவாயில் மட்டும் விண் நின்று தெரித்து கொண்டிருந்தது. அதுவும் சாராய போதையில் மறைந்து கொண்டிருந்தது. வழி மறைந்தது. வேறு எண்ணங்கள் அவன் மனதை ஆக்கிரமிக்க தொடங்கின. எவ்வளவு அழகா இருக்கா பேச்சு, சாயம் போன அழுக்கு வாயில் புடவை கூட அவ அழுகுக்கு எவ்வளவு எடுப்பா இருக்கு. அவள் கை விரல்களின் ஸ்பரிசம் எவ்வளவு மென்மை, ரோஜா மலரால் தடைவிடுவது போல் எத்தனை சுகமாக இருந்துச்சு. நான் வழியில அவ கையை பிடித்து தள்ளிவிடும் போது அவள் கண்ணங்கள் வெட்கத்தில் எப்படி சிவந்துருச்சு. பேச்சி, உன் மேல் ஆசை எனக்கு அதிகமா இருக்குது. பேச்சி, உன் கன்னத்தோடு என் கன்னத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அழகு ரோஜா மலர்முகத்தை புதைத்துக் கொள்ள வேண்டும் போல் துடிக்கிறது என் மனம். உன் மடியில் தலை வைத்து விடிய விடிய பேச வேண்டும் போல் இருக்கிறது பேச்சு. பேச்சியை பற்றிய புலம்பலிலே மாலை வரை பொழுதை ஓட்டினான். மாலையில் விஷத்தின் வேகம் வெகுவாக குறைந்து கடிவாயில் மட்டும் லேசாக வலித்துக் கொண்டிருந்தது. விளக்கு வைப்பதற்கு முன் வந்திருக்க வேண்டும் என்பதால் இருட்டுவதற்கு முன் பேச்சியின் வீட்டிற்கு சென்றான். துணைக்கு வர முயன்ற காளியம்மாளை சாதுரியமாக விளக்கினான். பேச்சு தன்னுடைய குழந்தைக்கு பவுடர் தடவி கண்களுக்கு மையிட்டுக் கொண்டிருந்தாள். செந்திலை பார்த்தவுடன் சிரித்தவாறு, உட்காருங்க இப்ப வந்துடுற. மாமா இன்னும் வரலையா? இல்ல. இப்ப வலி எப்படி இருக்கு? உங்க கைப்பட்டதுல பாதிக்கு மேல சுகமாயிடுச்சு, இன்னும் லேசா வலிக்குது. நிறைய செம்பு தண்ணீரும் விபூதியும் கொண்டு வந்து அவன் முன் வைத்து உட்கார்ந்தாள். விரலை பிடித்து மந்திரிக்க தொடங்கினாள். இப்பொழுது செந்தில் மந்திரிக்கும் அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். பேச்சு வழக்கம் போல பாதி கண்களை மூடியவாறு அவன் விரலை விபூதியால் தடவியவாறு மந்திரித்து கொண்டிருந்தாள். செந்தில் அவள் அழகை நிதானமாக ரசித்து பருகிக் கொண்டிருந்தான். மந்திரித்து முடித்த பேச்சு கண்களை மெதுவாக திறந்தாள். அப்பொழுதுதான் செந்தில் தன் முகத்தையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். ஒரு கணம் தடுமாறி நிலம் நோக்கினாள். பிறகு மெதுவாக ஏறிட்டு அவன் முகத்தை பார்த்தாள். செந்தில் அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்தவாறு சொன்னான், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அத்தியாயம் 4. பேச்சு ஒரு கணம் தடுமாறி போனாள். பிறகு கொஞ்சம் சுதாரித்து கொண்டு செம்பு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து கூரையில் ஊற்றினாள். மறுபடியும் வீட்டுக்குள் வரும்போது செந்தில் அவள் குழந்தையை மடியில் போட்டு கொஞ்சிக் கொண்டிருந்தான். அவளுக்கு அவன் முகத்தை பார்க்க பயமாக இருந்தது. பேச்சிக்கா, இந்த குட்டி பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? நம்ம கோயில் பேர் தான் வச்சிருக்கு. மாமா பேரும் அதானே, அதனால பாண்டியராஜான்னு நான் கூப்பிடுறேன். மாமாவும் அப்படி தான் கூப்பிட்றாங்க. இந்த பேர் தான் நல்லா இருக்கு. நீ பாண்டிய ராசாடா, என் கண்ணு சிரிக்கிறத பாரு சின்ன பயலே. பொடியா கிச்சு கிச்சு. வயிற்றில் கிச்சுமுச்சு மூட்ட அந்த அழகு மலர் சிரித்தது. குழந்தையை தோளில் போட்டு தூக்கி கொண்டு வாசலுக்கு வந்தான். பேச்சியும் பின்னாடியே வந்தாள். வாசலுக்கு வந்தவன், குட்டி பையில எங்க வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போறேன். காளியம்மாளுக்கு பச்சை பிள்ளைங்கன்னா ரொம்ப ஆசை, நீங்க பிறகு வந்து வாங்கிக்குங்க. காளியம்மாளுக்கு எங்க பாண்டியராசை பார்த்தா கீழே விடமாட்டா, அம்புட்டு ஆசை என்றாள் பெருமை பொங்க. உங்களை மாதிரி அழகா இருக்கான், யாருக்கு தான் விட மனசு இருக்கும் என்றவாறு செந்தில் குழந்தையுடன் அகர்ந்து விட்டான். பேச்சு மறுபடியும் தடுமாறினாள். ஒரு வினாடி குழந்தையுடன் போகும் செந்திலையே பார்த்தாள். பிறகு வீட்டுக்கு போய்விட்டாள். குழந்தையுடன் கடைக்கு சென்று ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். காளியம்மாள் அந்த குழந்தையை வாங்கி பிழிந்து எடுக்காத குறையாக கொஞ்சினாள். இருட்டி சிறிது நேரத்திற்கு பிறகு மாரிமுத்து வந்து குழந்தையை வாங்கி கொண்டு போனார். பேச்சு வந்து வாங்காதது செந்தில் மனதில் இடித்தது. ஒருவேளை அவளை பற்றி சொன்னது அவளுக்கு பிடிக்கவில்லையோ? ஒரு மாதிரியாக பேசுகிறான் என்று மாரிமுத்து மாமனிடம் சொல்லியிருப்பாளோ? மாரிமுத்து மாமா கூட வழக்கம் போல் பேசினார், வித்தியாசம் தெரியவில்லையே. ஒருவேளை மனசுக்குள்ளேயே வைத்திருப்பாரோ? அன்று இரவு முழுவதும் அவன் மனதுக்குள் நெருடலாகவே இருந்தது. மறுநாள் தேல் கடித்த இடத்தில் வலி துப்புரவாக இல்லை என்றாலும் மந்திரிக்கும் சாக்கில் பேச்சியின் வீட்டிற்கு செல்ல நினைத்தான். மாரிமுத்து மாமா காட்டு வேலைக்கு கிளம்பி போகும் நேரம் அவனுக்கு தெரியும். அதனால்தான் தாமதமாக பேச்சியின் வீட்டிற்கு போனான். பேச்சி சமையல் வேலையில் இருந்தாள். கூரை கம்பில் கட்டிய தொட்டிலில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது.
பேச்சியக்கா, மாமா போயிட்டாரா என்றவாறு வீட்டிற்குள் நுழைந்தான். அப்பவே போயிட்டாரு, உட்காருங்க வந்துடுறேன் என்றவாறு புகையும் அடுப்பை ஊதுகொள்ளல் ஊதி எரிய விட்டு புகை தாக்கியதால் துளித்த கண்ணீரை துடைத்தவாறு வந்தாள். இன்னும் வலிக்குதா என்றாள் அவனை ஏறிட்டு. அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து தலைகுனிந்தாள். தடுமாறினாள். இன்னும் கொஞ்சம் வலிக்குது, மூணு வேலை மந்திரிச்சா சரியா போகணும்னு நினைக்கிறேன். இல்ல சரியாயிடும் என்றவாறு தண்ணீர் விபூதியுடன் மந்திரிக்க தொடங்கினாள். அவள் கண்கள் பாதி மூடி இருந்தாலும் மனம் சலனப்படத் தொடங்கியது. செந்தில் பார்வையால் அவளை ரசிப்பான் என்று அவள் உள்மனது புலம்பத் தொடங்கியது. இதை வளர்விடக்கூடாது என்று ஒரு பக்கம் இடித்துக் கொண்டிருந்தது. பெண்மைக்கே உரிய இயல்பில் அவன் ரசனை குறித்து பெருமையாக இருந்தது. அவள் கண்களை திறந்த பொழுது அவன் பார்வை சென்ற இடம் உணர்ந்து லஜ்ஜையுடன் முந்தனை மூடினாள். பிறகு அவன் முகத்தை பார்த்தாள். அவன் முக வசீகரம் அவளை தாக்கியது. சுதாரித்தவாறு எழுந்து தண்ணீர் கொட்ட போனாள். திரும்ப வரும்போது செந்தில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து அவளிடம் நீட்டி, குட்டி பையன் முழிச்சிருப்பான்னு நினைச்சு வாங்கிட்டு வந்த, இந்தாங்க பிறகு கொடுங்க. எதுக்குங்க இதெல்லாம்? என்னவோ அவன் மேல ஒரு ஆசை. நேற்று நீங்க கொடுத்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு ராத்திரி வாந்தி எடுத்தான். பிஸ்கெட் அவனுக்கு ஒத்துக்கல. மெட்ராஸா இருந்தா விதவிதமான பிஸ்கெட் வாங்கி தந்திருப்பேன். அங்க நாய்க்கு கூட நயம் பிஸ்கெட் விற்கிறாங்க. இந்த ஊர்ல ஒன்றியான பிஸ்கெட் தான் கிடைக்கும். மறுபடியும் எப்ப மெட்ராஸ் போறீங்க? இனி போற மாதிரி இல்லை. ஏன் பிடிக்கல? இந்த ஊர் தான் பிடிச்சிருக்கா? முன்னாடி பிடிக்காது, இப்ப பிடிச்சிருக்கு. இப்ப என்ன வந்திருக்கு? முன்னாடி உங்களை பார்த்ததில்லையே, இப்பதானே பாக்குறேன். மறுபடி பேச்சு தடுமாறினாள். அந்த வார்த்தையின் முழு அர்த்தம் புரியாமல் குழம்பினாள். சிச்சி அப்படி இருக்காது. பேச்சிக்கா, உங்களுக்கு சொந்த ஊர் எது? உப்பத்தூர். மாமாவுக்கு சொந்தமா? ஆமா, மாமாவோட கொழுந்தியாளுக்கு நாத்தனர் இருக்காங்கல்ல, அவங்க பெரியம்மா மகனுக்கு எங்க சின்ன தாத்தாவோட பேத்தியை கொடுத்துருக்கு. ஒரு குழப்பமான உறவை சொன்னாள். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க. நான் தான் மூத்தவ. அம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனாங்க. தினம் காட்டு வேலை செஞ்சதா கஞ்சி. வீட்டிலேயே தீப்பட்டி ஆவசு போய் கட்டு ஓட்டுவோம். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் என்று பெருமூச்சு விட்ட செந்தில், இப்படி ஒரு சொந்தக்காரங்க உப்பத்தூள இருக்காங்கன்னு முன்னமே தெரியாம போச்சு. ஏன் எதுக்கு சொல்றீங்க? இனி அதை சொல்லி என்ன பிரயோஜனம் என்றான் மறுபடியும் பெருமூச்சுடன். சும்மா சொல்லுங்களேன், எங்க அப்பாவுக்கு ஒரு அழகான மருமக கிடைச்சிருப்பாங்க என்றான் அவள் முகத்தை பார்த்தபடி. பேச்சுக்கு முதலில் அவன் சொன்னது புரியவில்லை. சற்று நேரம் கழித்து புரிந்தவுடன் இதயத்தை சிலிர் என்று புரட்டி போட்ட மாதிரி இருந்தது. அதே நேரம் அடுப்பில் வைத்திருந்த கஞ்சி பொங்கி அடுப்பில் வடிந்து சொயிங் என்று தண்ணீர் தரலை அவித்தது. பேச்சு வேகமாக ஓடிப்போய் உலைமூடியை எடுத்து கீழே வைத்து மர அகப்பையால் கஞ்சியை கிளறிவிட்டாள். புகைந்த அடுப்பை சரிசெய்து ஊதிவிட்டாள். தீ மெதுவாக கிளம்பியது. மறுபடியும் செந்தில் அருகே வருவதற்கு தயக்கமாக இருந்தது, வெட்கமாகவும் இருந்தது, சற்று பயமாகவும் இருந்தது. நெஞ்சுக்குள் தீக்கணலை எடுத்து வைத்தது போல் சூடு பரவியது. பேச்சிக்கா, நான் போயிட்டு வரேன். சாயங்காலம் மாமா வந்த பிறகு வரேன். பிறகு காளியாவை அனுப்பிவிடுறேன். பாண்டியராசுவை கொடுத்து விடுங்க. காலிலிருந்து அவனை கொஞ்சாதது என்னவோ போல் இருக்கு என்ற செந்தில் அவளை ஒரு தடவை பார்த்துவிட்டு போய்விட்டான். அவன் போன பிறகு நெடுநேரம் அவளுக்கு பிரமை பிடித்தாற் போல் இருந்தது. கவனமில்லாமல் அடுப்பை சரிசெய்ய முயன்று 2 தடவை சுட்டு கொண்டாள். செந்தில் சாயந்தரம் வீட்டுக்கு வரவில்லை. இருந்தாலும் அவன் தெளித்த விதை அவள் இதயத்திற்குள் ஆழ விழுந்து ரகசியமாக புதைந்து கொண்டது. அத்தியாயம் 5. பேச்சுக்கு இரவு நெடுநேரம் ஆகியும் தூக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள். குட்டி பையல் பாண்டியராசு வேறு அடிக்கடி சினங்கி சினங்கி அழுது கொண்டிருந்தான். அது வேறு அடிக்கடி அவள் தூக்கத்தை கலைத்தது. ஒரு வழியாக அவன் தூங்க ஆரம்பித்ததும் இவள் உறக்கம் பறந்துவிட்டது. மாரிமுத்து பகல் முழுவதும் வேலை பார்த்த அழுப்பில் வேட்டி விலகியது கூட தெரியாமல் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த குரட்டை சத்தம் கர்ண கடூரமாக இருந்தது. மனம் அலைப்பாய தொடங்கியது. செந்தில் அன்று தேல்கடிக்கு மந்திரிக்க வரும்போது என்ன வார்த்தைகள் சொன்னான் என்பது மட்டும் இன்னும் அவள் மனதில் ஒளித்துக் கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து 3 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இருந்தாலும் அந்த வார்த்தைகள் இன்று சொன்னது போல் இப்பொழுதும் காதுக்குள் கேட்டுக் கொண்டிருந்தது. செந்தில் இந்த 3 மாதங்களுக்குள் அவளுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்தான். அடிக்கடி அவள் வீட்டிற்கு வந்தான். குழந்தையை பெரும்பாலும் தூக்கி கொண்டு ஊர் முழுக்க சுற்றுவான். சமயத்தில் வீட்டிற்கு தேவையானவற்றை வழிய வந்து செய்து கொடுப்பான். மாரிமுத்துவுக்கு அவன் நடத்தையில் எந்தவித சந்தேகமும் ஏற்படவில்லை. சிறு வயது முதலே அவனை தெரியும் என்றாலும், அவன் போக்கிரித்தனம் பற்றி ஊரே அறியும் என்றாலும், தன் வீட்டில் அவன் கைவரிசையை காட்ட மாட்டான் என்று அப்பாவித்தனம். அதைவிட முறைப்படி பார்த்தால் பேச்சு அவனுக்கு அக்கா முறை வேண்டும். அவனும் வார்த்தைக்கு வார்த்தை அக்கா போட்டுதான் பேசுகிறான். இதனால் தப்பான எண்ணத்திற்கு இடமே இல்லை. அந்த சந்தேகமும் மாரிமுத்துவுக்கு ஏற்படவில்லை. செந்தில் அடிக்கடி மாரிமுத்துவின் வீட்டிற்கு செல்கிறான் என்று அவன் தந்தை கந்தசாமிக்கு தெரிந்தாலும் இந்த நினைப்பில்தான் அவரும் பேசாமல் இருந்துவிட்டார். செந்திலும் பேச்சியிடம் இதுநாள் வரை அத்துமீறி நடந்து கொண்டதில்லை.
மாரிமுத்து இல்லாத சமயங்களில் பேச்சியிடம் பேசும்போது தன் மனத்திற்கு இருப்பதை மறைமுகமாக உணர்த்தி சாமர்த்தியமாக பேசுவதோடு சரி. அவள் விரல்களை கூட தீண்ட முயற்சி செஞ்சதில்லை. இருந்தாலும் பேச்சியின் மனம் மெதுவாக சலனமடைய தொடங்கியது. தன் அழகை பற்றி பெரும்பாலும் அவள் நினைத்து பார்த்ததில்லை. ஆண்களை கவரக்கூடிய அசாத்திய அழகு அவளிடம் இருக்கிறது என்ற பிரங்கை கூட அவளுக்கு கிடையாது. அவள் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. மிகவும் ஏழ்மை மிகுந்த குடும்பம், 6 பெண்கள். அத்தனைக்கும் சரியான துணிமணி கூட கிடையாது. அரிசி சாப்பாடு என்பது அவர்கள் காணும் பண்டிகை கனவு. பல தடவை கோரங்கா கிழங்கே காலை சாப்பாடாக ஆனதுண்டு. விவரம் தெரிந்த வயதிலிருந்து ஓயாத வேலை. விவசாய நேரங்களில் காட்டு வேலை, மற்ற நேரங்களில் அடிபெட்டி ஒட்டுவது. இதற்காக வாங்கிய அடி உதைகள் அம்மம்மா சாகும் வரை மறக்காது. அப்பா செத்த பிறகு அவர்கள் பட்ட கஷ்டம் இப்பொழுது நினைத்தாலே நெஞ்சை பிழியும். ஆளாகி 3 வருஷமாகியும் யாரும் அவளை கல்யாணம் செய்ய முன்வரவில்லை. அரைப்பவுன் நகைக்கு கூட வக்கற்று போன அந்த குடும்பத்தை தேடி யார் வருவார்கள்? இந்த கஷ்டத்திலிருந்து கரையேற்ற நல்ல புருஷன் வருவான், வருங்காலம் இனிமையாக இருக்கும் என்று கனவு கண்ட அவள் மனம் மாரிமுத்துவுக்கு திருமணம் செய்து கொடுக்க அவள் அம்மா தீர்மானித்து உறுதி செய்தவுடன் நொறுங்கி போய்விட்டது. 2 தாரம் என்பதை விட அவளை விட 30 வயது மூத்தவர். அவள் அப்பாவை விட 4-5 வயது வேண்டுமானாலும் குறைவாக இருக்கும். இது கொடுமை என்று மனம் அரட்டினாலும் வேறு வழியில்லை. ஒரு பெண்ணை கரையேற்றவே வகை தெரியாத அவள் தாய் 6 பெண்கள் எப்படி மனம் செய்து கொடுப்பாள்? கேட்டு வரும் இடத்தில் கழுத்தை பிடித்து தள்ளும் சூழ்நிலை, மற்றதை தலையொழுத்து, நேரம், மாரியாத்த மனசை என்று தூக்கி போடும் மனோபாவம். ஆரம்பத்தில் நொறுங்கி போன பேச்சு மெதுவாக தன்னை தேற்றி கொண்டாள். கடமைக்காக வாழ ஆரம்பித்தாள். கனவு சிறகுகளை கத்தரித்து விட்டாள். மாரிமுத்து ஒன்றும் வசதியானவர் இல்லை என்றாலும் பிறந்த வீட்டை விட இது பரவாயில்லை. அங்கு அரை வயிற்று கஞ்சி கிடைப்பதே அரிது. இங்கு வயிறார சாப்பாடு கிடைக்கிறது. வயதானவரை கட்டிருக்கிறோமே என்று குமிவது கூட குறைந்து பிறகு மறந்துவிட்டாள். இந்த வாழ்க்கையும் பழகி போய்விட்டது. ஒரு குழந்தையும் பெற்றாகிவிட்டது. இப்பொழுது அவள் மனதை கலைக்க செந்தில் வந்ததும் ஈரம் பாய்ந்த கரிசல் மண்ணில் கலப்பை கொழு இறக்கிய மாதிரி அவள் மனம் விரிந்து கொடுக்க ஆரம்பித்தது. அடிக்கடி அழகா இருக்கீங்க என்று அவன் சொல்லும் வார்த்தை அவளை பூரிக்க வைத்தது. தான் நிஜமாகவே அவ்வளவு அழகா இருக்கிறோமா என்று மனத்தை ஆட்டி படைத்தது. பொட்டு வைப்பதற்கு மட்டும் தேடி எடுக்கும் ரசம் போன கையகல கண்ணாடியை தினமும் இப்பொழுதெல்லாம் 4-5 தடவை எடுத்து பார்க்கிறாள். அவசரப்பட்டு மாரிமுத்துவுக்கு திருமணம் செய்து கொடுக்காமல் இருந்தால் வேறு நல்ல இடத்திலிருந்து தேடி வந்திருப்பார்களோ என்று எண்ணத் தொடங்கினாள். ஒருவேளை செந்தில் வீட்டிலிருந்து கூட வந்திருப்பார்களோ என்ற அர்த்தமற்ற நினைப்பு வந்தது. செந்திலின் மீது மனத்தில் இனம் புரியாத ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது. அவனது இளம் பருவம், அழகான தோற்றம் அவள் இதயத்தை உலுக்கி பார்த்தது. அந்த ஊரின் பெரும் பணக்காரர், அம்பலக்காரரின் மகன். அதனால் இருக்கும் கௌரவத்தின் பால் ஈடுபாடு, இப்படி நானாவித காரணங்களினால் அவள் இதயத்தில் விழுந்த விதை துளிர்த்தது, வளர ஆரம்பித்தது. இன்று மாலை நடந்த அந்த நிகழ்ச்சி பேச்சியின் தூக்கத்தை அடியோடு நாசம் செய்துவிட்டது. முதல் முறையாக செந்தில் அவளிடம் அப்படி நடந்து கொண்டான். நினைக்க நினைக்க மன உளைச்சலாக இருந்தது. சில சமயம் சந்தோஷமாகவும் இருந்தது, கொஞ்சம் பயமும் எட்டி பார்த்தது. அன்று மாலை வேலையெல்லாம் முடிந்த பிறகு காளியம்மாளிடம் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்ற நினைப்பில் குழந்தையை தூக்கி கொண்டு வந்தான். செந்திலும் இருக்கலாம் என்ற ஓரத்தில் ஆசையும் இருந்தது. ஆனால் செந்தில் மட்டும் வீட்டில் இருந்தான். எங்க காளியம்மாள் காணோம் என்றால் அவனிடம், காளியம்மா கோவிலுக்கு விளக்கு போட போயிருக்கா, இப்பதான் போனா, என்ன வேணும் என்று ஆசையுடன் கேட்டு அவள் அருகில் வந்தான். ஒன்னு வேணா, சும்மா பேசுறதுக்காக தான் வந்தேன் என்றவாறு வீட்டை விட்டு வெளியேற நினைத்து திரும்பினாள். காளியம்மா இல்லைனா உடனே போயிடணுமா? என்கிட்ட பேசக்கூடாதா? என்ன பார்த்தா ஆள் மாதிரி தோணலையா, இல்ல பயமா இருக்கா? சிச்ச, அப்படிலாம் இல்ல. மாமா பிஞ்சையிலேருந்து இன்னும் வரலையா? இல்ல, அப்படியே சாத்தூர் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. 7 மணிக்கு மேலதான் வருவான்னு நினைக்கிறேன். குழந்தை அவள் தோளில் இருந்தபடியே செந்திலை பார்த்து சிரித்தது. சிரிக்கிறத பாரு, கள்ளப்படுவா, வாடா இங்க என்று கை நீட்டினான். குழந்தை இன்னும் நன்றாக சிரித்துவிட்டு திரும்பி அவள் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டது. டே டே பாண்டிராசு, இங்கே பாரு, கை தட்டினான். குழந்தை அவன் பக்கமாக திரும்பி சிரித்தது. பேச்சியக்கா, பாண்டிராசு அப்படியே உங்களை உரிச்சிச்ச மாதிரி இருக்கான். மூக்கு மாமா மாதிரி இல்லை? சேச்சே, அவருக்கு சப்ப மூக்கு, இவனுக்கு எவ்வளவு எடுப்பா இருக்கு, இந்த மூக்கை பார்த்தாலே பிடிச்சி கிள்ளலாம் போல இருக்கு என்று செந்தில் பேச்சியின் முகத்தையே பார்த்தான். முதலில் அதை கவனிக்காத பேச்சு அடுத்த வினாடி மௌனம் நிலவுவதை எண்ணி அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் தன்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து தலை குனிந்தாள். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றவாறு அவள் அருகே நெருங்கி வந்தான். பிறகு கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். வெலவெலத்து போனால் பேச்சு. எதிர்பாராமல் நடந்துவிட்ட செயல் அவளுக்கு திகில் ஊட்டியது. இனி அடுத்து என்ன செய்வானோ என்ற அச்சம் அவளை ஆக்கிரமித்துக் கொள்ள பயத்துடன் அவனை பார்த்தாள்.
செந்தில் அவள் கரத்தை பற்றி தன்னுடைய கன்னத்தில் வைத்து, பேச்சி, உன் மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்க பேச்சி என்றான். மறுவினாடி அவள் நெஞ்சு படபடக்க அவனிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டாள். அவன் முகத்தை பார்க்க அச்சமாக இருந்தது. எதுவுமே பேசாமல் அந்த இடத்திலிருந்து மனம் பதைக்க தன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டாள். செந்தில் பிரமை பிடித்தவன் மாதிரி அவள் போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். பேச்சுக்கு வீட்டுக்கு வந்த பிறகும் படபடப்பு அடங்கவில்லை. இதயம் முழுக்க பயம் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. இருந்தாலும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி குமிழியிட்டது. ஏதோ ஒரு ஆசை நிறைவேறாமல் இருப்பது போன்ற அதிருப்தி தெரிந்தது. குழந்தையை கீழே படுக்க போட்டு கையில் ஒரு கிளிகிளிப்பையை கொடுத்துவிட்டு மாடக்குழியில் இருக்க ரசம் போன கண்ணாடி எடுத்து தன்னுடைய கன்னத்தை ஆசையுடன் பார்த்தாள். அப்பொழுது வாசலில் ஏதோ நிழல் ஆடியது போல் இருந்தது. ஏறிட்டு பார்த்தாள். செந்தில் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அவள் உள்ளத்தில் மறுபடியும் பயம் எட்டி பார்க்க தொடங்கியது. செந்தில் அவள் அருகே வந்தான். நின்றான். பேச்சுக்கு அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்க அச்சமாக இருந்தது. ஏன் பேச்சு ஓடி வந்துட்ட என்று கிசுகிசுத்தான். பேச்சு மௌனமாக இருந்தாள். நெஞ்சு படபடுத்தது. என்ன உனக்கு பிடிக்கலையா? எனக்கு தெரியும் என்ன நீ விரும்புறேன்னு, ஆனால் வாயை திறந்து சொல்ல பயமா இருக்கு. அப்படித்தானே என்றவாறு அவள் கையை பிடித்தான். கையை உதறினாள் பேச்சு. என்ன பிடிக்கலையா பேச்சு? வேண்டாம். எது வேண்டாம் என்றவாறு மறுபடியும் அவள் கரத்தை பற்ற போனான். இந்த இடத்தில் இருந்தாதானே அத்துமீற முயல்கிறான் என்ற நினைப்பில் அவசரமாக அங்கிருந்து வாசலுக்கு வந்தாள். தெருவில் ஆள் நடமாட்டம் இல்லாவிட்டாலும் வாசலில் வந்து வம்பு பண்ண மாட்டான் என்கிற தைரியம். செந்தில் அடிபட்டது போல் கொஞ்ச நேரம் நின்றான். பிறகு அவனும் வாசலுக்கு வந்தான். பேச்சு அவன் முகத்தை பார்க்காமல், நீங்க வீட்டுக்கு போங்க. ஒரு வினாடி தலையை குனிந்து நின்றான். பிறகு அவளை ஏறிட்டு பார்த்து மெதுவான குரலில் சொன்னான். இங்க பாரு பேச்சு, உனக்கு என்ன பிடிக்கலைன்னா மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடு. அதை விட்டுட்டு மாமா கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பா கிட்டேயோ சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இதை சொல்லி முடித்து ஒரு வினாடி கூட அவன் அங்கே நிற்காமல் விறுவிறுவென்று நடந்து விட்டான். இதை நினைத்து நினைத்து அவள் தூக்கம் என்று அடியோடு போய்விட்டது. ஒரு பக்கம் அவன் முத்தமிட்டது ஆனந்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது. உள்ளுக்குள் அவன் மீது ஆசை இருந்தாலும் தன்னுடைய நிலையை நினைத்து வெறுப்பாகவும் இருந்தது. தான் பதிலே சொல்லாததை நினைத்து செந்தில் ஏமாற்றம் அடைந்திருப்பானோ, நான் மாமாவிடமோ அப்பாவிடமோ சொல்லிவிடுவேன் என்ற பயத்தில் மனம் வெறுத்து தற்கொலை பண்ணிக்கொள்வானோ? ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துவிட்டால்? பாவம், வாரிசுக்கு ஒரே ஆண் பிள்ளை. அந்த குடும்பத்தின் துயரத்துக்கு நான் காரணமாகி விடுவேனோ? இன்று ராத்திரியே ஏதாவது விஷத்தை சாப்பிட்டுவிட்டு காலையில் பார்க்கும்போது செத்திருப்பானோ? இந்த நினைப்பே அவள் தூக்கத்தை விரட்டிவிட்டது. இரவில் எழுந்து போய் பார்க்கவும் இயலாத நிலையில் ஏக்கமும் அதிர்ச்சியும் பயமும் அவளை அலைக்கழித்து தூங்க விடாமல் செய்தது. மறுநாள் விடிந்து மாரிமுத்து வழக்கம் போல தோட்ட வேலைக்கு கிளம்பி செல்லும் வரை கூட காத்திருக்காமல் செந்திலின் வீட்டுக்கு போனாள். காளியம்மாள் வாசலில் பாத்திரம் துலக்கிக் கொண்டிருந்தாள். செந்திலை காணவில்லை. என்ன பேச்சேக்கா, காலங்காத்தால என்றாள் காளியம்மா. பாசி பருப்பை தெரிச்சுக்கிட்டு இருந்தேன், திருக்கையில் முளைக்கட்டு வந்துருச்சு. திரும்ப அடிக்கிறதுக்கு சுத்தியல் வேணும், இருந்தா எடுத்துக்கொட. சுத்தியல் வச்சிருக்கிற இடம் அண்ணனுக்கு தான் தெரியும், இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்காரா? இல்லை எதையாவது சாப்பிட்டுட்டு? மனம் பதைபதைக்க தொடங்கியது. விடிஞ்சு இவ்வளோ நேரம் வரைக்குமா ஆம்பளை தூங்குறது? போய் எழுப்பி விட. இதற்குள் செந்தியல் சிரித்தவாறு வாசலுக்கு வருவது தெரிந்தது. அவன் கையில் சுத்தி இருந்தது. பேச்சு அவனை உயிரோடு பார்த்தவுடன் அப்பாடா என்று இருந்தது. சுத்தியலை பேச்சிடம் நீட்டினான். அவள் வாங்கும் போது வேண்டுமென்றே கையை தொட்டான். பேச்சு சுத்தியலை வாங்கி கொண்டு எதுவும் பேசாமல் போய்விட்டாள். மன அமைதியுடன் வீட்டு வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். மாரிமுத்து சாப்பிட்டு விட்டு ஒரு தூக்குவாளியில் சோறும் காணப்பருப்பு துவையலும் எடுத்துக்கொண்டு கிளம்பி போய்விட்டார். பேச்சு குட்டிப்பையில் பாண்டியராசுக்கு பால் கொடுத்துவிட்டு தொட்டிலில் போட்டு ஆட்டி கொண்டிருந்தாள். மாரிமுத்து மாமா, வாசலில் நின்றவாறு செந்தில் கூப்பிடுவது தெரிந்தது. மாமா பிஞ்சுக்கு போயிட்டாக, உள்ளிருந்த வரை குரல் கொடுத்தாள் பேச்சு. செந்தில் ஒரு கணம் யோசித்து விட்டு வீட்டுக்குள் நுழைந்தான். பேச்சியின் மனம் பதற ஆரம்பித்தது. ஏதாவது வேணுமா என்று குரல் பிசிலடிக்க கேட்டாள். சுத்தியல் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். முளைக்கட்டைய அடிச்சிட்டிங்களா? என்றவாறு சுத்தியலை எடுத்து கொடுத்தாள். செந்தில் அதை வாங்காதவாறு அவள் முகத்தையே பார்த்தான். நிஜமாவே சுத்தியல் வாங்கத்தான் வந்தீங்களா? அவள் பதில் சொல்லவில்லை. நான் உயிரோடு இருக்கேனா இல்லை செத்துட்டேனன்னு பார்க்கறதுக்கு தானே வந்தீங்க? மறுபடியும் மௌனம். என் உனக்கு பிடிச்சிருக்கு, நான் முத்தம் கொடுத்தது பிடிச்சிருக்கு. இருந்தாலும் உன் வாயால் ஒப்புக்கிறதுக்கு கூச்சமாக இருக்கு, அப்படிதானே? பேச்சு மறுத்து பேசி நினைத்தும் வாய் வரவில்லை. நேற்று ராத்திரி பூரா ஊ நினைப்பாவே இருந்தேன் பேச்சு. உன்னை என் உயிருக்கு உயிரா விரும்புகிறேன் பேச்சு. எனக்கு நீதா வேணும் என்றவாறு அவள் கையை பிடித்தான். பேச்சு தன்னுடைய கையை அவனிடமிருந்து விடுவித்துக் கொள்ள பாடுபட்டாள். செந்தில் விடவில்லை, விடாப்பிடியாக பற்றினான். இந்த போராட்டத்தில் அவள் கையில் வைத்திருந்த சுத்தியல் நழுவி அவள் காலில் விழுந்தது. கால் பெருவிரலில் நச்சென்று விழுந்து வலியை ஏற்படுத்தியது.
ஆ என்று முனகினாள் பேச்சு. அடா, காலில் விழுந்துச்ச பேச்சு என்றவாறு அவள் காலடியில் உட்கார்ந்தான். கால் பெருவிரலை பிடித்தான். அவள் கூச்சத்துடன் பயத்துடனும் அவனிடமிருந்து காலை விலக்கிக் கொள்ள முயன்றாள். செந்தில் விடாமல் அவள் பெருவிரலை பற்றி மெதுவாக நீவிவிட்டான். வலிக்குதா பேச்சு? பேச்சு தன்னை மறக்க தொடங்கினாள். அவன் கேட்பதற்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். செந்தில் மறுவினாடி குனிந்து அவள் பெருவிரலை முத்தமிட்டான். பொங்கி போனாள் பேச்சு. ஆழமாக பெருமூச்சு விட்டாள். வெண்ணைச்சிலை உருகி வருவதை உணர்ந்த செந்தில் மெதுவாக எழுந்து நின்றான். தலை குனிந்து நின்று அவளை நெருங்கி அவள் கரம் பற்றி தன் அருகே இழுத்து பேச்சுக்கு முகம் சிவந்தது. அவன் முகத்தை பார்க்க லக்னியாக இருந்தது. தன் நிலையை மறந்தாள். அவளை சுயமாக சிந்திக்க விடவில்லை. பின் விளைவுகளை நினைத்து பார்க்கவில்லை. அத்தியாயம் 6. கொஞ்சம் மயங்கி போன பேச்சு உடனே சுதாரித்து கொண்டாள். அவசரமாக அவனிடமிருந்து விலகினாள். மறுபடியும் அணைக்கப்போன செந்திலை லாவகமாக தடுத்தாள். செந்தில் காம மிகுந்த போதையில் ஒரு இயந்திரம் போல் மறுபடியும் அவளை நோக்கி கை நீட்டினான். வேண்டாம் செந்தில், நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு வேணும் பேச்சு. தயவு செஞ்சு போயிருங்க செந்தில். வேண்டா. எது வேண்டா? அது வேண்டா. ஏன் வேண்டா? யாராவது பார்த்துட்டா வம்பு. யார் பார்க்க போறா? பகல் நேரம். யாராவது வந்துட்டா வம்பு. அப்போ ராத்திரி நேரம் வரட்டுமா? வேண்டா செந்தில், அது மட்டும் வேண்டே வேண்டாம். நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. அந்த சமயம் அந்த வீட்டிலிருந்து இரண்டு வீடு தள்ளியிருக்கும் முத்தம்மா என்னும் நடுத்தர வயது பெண்மணி வீட்டுக்குள் வருவது தெரிந்தது. இருவரும் பேச்சை மாற்றி காளியம்மாளை பற்றி பேசினார்கள். என்ன வினோத்த என்றால் பேச்சு. களை கொரண்டி இருந்தா கூட. எங்க வீட்டு மோதி நேத்து களை எடுத்துட்டு வந்து எங்கேயோ போட்டுடுச்சு. சாயங்களும் தந்துடுறேன். பேச்சு ஜன்னலில் வைத்திருக்கும் களை கொம்படியை எடுத்து தந்தாள். முத்தம்மாள் உடனே போகாமல் செந்திலை பார்த்து கேட்டாள். ஏன் ஐயா செந்திலு, திரும்ப மெட்ராஸ் வலைக்கு போகலையாயா? இல்லத்த, போக பிடிக்கல. ஆம்பளை புள்ள, வேலை பார்த்து தானே நல்லது. ஐயா சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னு சும்மா அலைஞ்சா எப்படி? இருந்து தின்னா இரும்பும் கரைஞ்சிரும். பேச்சுக்கும் காளியம்மாளுக்கும் எடுபடி வேலை செஞ்சது போதும் என்றவாறு நகர்ந்து விட்டாள். செந்தில் மனதிற்குள் அந்த முத்தம்மாவை கெட்ட வார்த்தைகளால் திட்டினான். இதுக்கு தான் போயிருங்கன்னு சொன்னேன். இல்லை பேச்சு. வேண்டாம் செந்தில், போயிடுங்க. செந்தில் எரிச்சலுடன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அது மட்டும் வேண்டாம் என்ற பேச்சை பிகு செய்தாலும் மனதுக்குள் ஆசைப்படுவாள் என்று செந்திலுக்கு தெரிந்தது. இதற்கு சம்மதித்தவள் அதற்கும் சம்மதிக்க வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்தால் கண்டிப்பாக சம்மதிப்பாள். சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரமே கிட்டியது. இது நடந்து முடிந்து 10 நாட்கள் ஆகிவிட்டாலும் செந்தில் எதிர்பார்த்த அந்த சந்தர்ப்பம் கிட்டவில்லை. அவள் அனுமதித்த தைரியத்தில் அவன் மறைமுகமாக சில சமயம் சீண்டுவதும் ஆள் இல்லாத சமயங்களில் தவிர வேறு வகையில் நெருக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் மாரிமுத்து மதுரைக்கு செல்ல வேண்டி வந்தது. அவரது சொந்தத்தில் பெரிய தாத்தா உறவான ஒரு பெண்மணி தவறிவிட்டதாக செய்தி வந்தது. அன்று இரவு கண்டிப்பாக அங்கு தங்க வேண்டி இருக்கும் என்றும் மறுநாள் மதியத்துக்கு மேல்தான் வர முடியும். பச்சை பிள்ளைக்காரியான தன் மனைவி பேச்சியை உடன் அழைத்து செல்ல அவர் மனம் ஒப்பவில்லை. அலைச்சலில் குட்டி பயலுக்கோ இல்லை அவளுக்கோ உடம்புக்கு ஏதாவது வந்துவிட்டால்? செந்தில் வீட்டுக்கு வந்து கந்தசாமியிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு காளியம்மாளிடம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ தாயி என்று வேண்டிவிட்டு கிளம்பி போய்விட்டார். செந்தில் உள்ளம் துள்ளி விளையாடியது. மெதுவாக கிளம்பி அவள் வீட்டு பக்கம் சென்றான். பேச்சி முத்தம்மா அத்தையிடம் பேசிக் கொண்டிருந்தாள். செந்தில் பாண்டியராசுவை வாங்கி கொஞ்சம் ஆரம்பித்தான். முத்தம்மா நகர்வாள் என்று எதிர்பார்த்தான். அவளோ தரையோடு சேர்த்து ஆணி அறைந்தாற்போல் உட்கார்ந்து இடத்தை விட்டு நகரவில்லை. மாரிமுத்து மாமா சொல்லிவிட்டு போனாரோ என்னவோ. பகலில் முடியாது போலிருக்கிறதே. பரவாயில்லை, இருக்கிறதே இருக்கிறது. இரவு இன்று அந்த சொர்க்கத்தை எனக்குரியதாக ஆக்கியே தீர வேண்டும். செந்தில் டவுன் பஸ் பிடித்து சாத்தூர் போய் லாலா கடையில் அல்வாவும் கொஞ்சம் பூவும் வாங்கி வந்து வீட்டில் காளியம்மாளுக்கு தெரியாமல் மறைத்து வைத்தான். இருட்டும் வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தான். இரவு 8 மணிக்கு மேல் ஊர் மெதுவாக அடங்க தொடங்கியது. செந்தில் வழக்கம் போல் தலையணை பாய் எடுத்துக்கொண்டு மொட்டை மாடியில் படுத்து கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊரின் சகல நடமாட்டங்களும் ஓசைகளும் அடங்கியது. பூ அல்வா பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு செந்தில் பூனை போல் இயங்கினான். கிராமம் ஆழ்ந்த உறக்கத்தில் அஸ்திவாரம் போட்டுக் கொண்டிருந்தது. பேச்சியின் வீட்டுக்கு முன்னால் வந்து நின்று அந்த தெருவை ஒருமுறை நோட்டமிட்டான். நல்ல இருட்டு. மெதுவாக கதவை தட்டினான். பேச்சி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். செந்தில் கொஞ்சம் பலமாக அதே நேரம் அடுத்த வீட்டுக்கு கேட்காதபடி கதவை தட்டினான். கிராமத்தில் ஒரு வீட்டிற்கும் மற்றொரு வீட்டிற்கும் இடையில் நீண்ட இடைவெளி இருப்பது அவனுக்கு வசதியாக இருந்தது. யாரது? தூக்க கலக்கத்தில் பேச்சு கேட்டாள். கொஞ்சம் பயம் எழுந்தது. துணை இல்லாத பெண்கள், வீட்டை பேய் தட்டும் என்று அவன் கேள்விப்பட்ட கதைகள் அந்நேரத்துக்கு நினைவு வந்தது. நான் தான் பேச்சி, கதவை தர. ஒருவேளை மாமாவாக இருக்குமோ? நான் தனியா இருக்கிறேன் என்று இரவு தங்காமல் அடிச்சு பிடிச்சு வந்துட்டாரோ? மெதுவாக வந்து கதவை திறந்தாள். வெளியே செந்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் திகைத்தாள். அவன் வந்திருக்கும் நோக்கம் புரிந்தது. எனவே கதவை முழுக்க திறக்காமல் என்ன வேணுங்க? கதவை திறப்பேச்சு. எதுக்கு? செந்தில் அடுத்த வினாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். கீழே விழப்போன பேச்சு சமாளித்து கொண்டு நிற்பதற்குள் செந்தில் உள்ளே வந்து கதவை பூட்டிவிட்டான். வேண்டாங்க, போயிடுங்க.
போறதுக்காகவே இந்த இடத்துல வந்து வேண்டாங்க, எனக்கு நீதான் வேணும். வேண்டாம், போயிடுங்க. பயத்தில் அவளுக்கு இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வந்தன. செந்தில் அவளை இழுத்து தன்னுடன் அழைத்தான். பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இணங்க ஆரம்பித்தாள். மறுநாள் பேச்சுக்கு மனதுக்குள் இனம் புரியாத சந்தோஷம் நிலவி கொண்டிருந்தது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்த பூரிப்பு தென்பட்டது. ரகசியமான ஆசை நிறைவேறிய சந்தோஷத்தை யாருக்கும் சொல்ல முடியாமல் தனக்குள்ளே ரகசியமாக நினைத்து பார்க்கும் மகிழ்வுக்கு ஈடாக எதுவும் இல்லை. இந்த நினைப்பும் ஏக்கமும் பேச்சியை செந்திலுடன் அடிக்கடி இணைத்து வைத்தது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தில் அவளை தள்ளிவிடப் போகிறது என்று அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அன்று மாரிமுத்து ஒரு முக்கியமான வேலையாக திருமங்கலம் வரை போய் வரவேண்டியிருந்தது. எப்படியும் இருட்டுவதற்குள் வந்துடுவதாக சொல்லிவிட்டு காலையில் கிளம்பி போனார். விஷயம் தெரிந்த செந்தில் யாரும் பார்க்காதபடி அவள் வீட்டுக்கு வந்தான். அந்த தெருவில் உள்ளவர்கள் அவரவர்கள் வேலையை கவனிக்க காலையிலேயே போய்விடுவதால் பெரும்பாலான வீடுகள் பகலில் பூட்டியே கிடக்கும். திறந்திருக்கும் ஒன்றிரண்டு வீடுகளில் கூட வயதானவர்களே இருப்பதால் வாசலில் வந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதில்லை. இந்த சூழ்நிலை செந்தில் பேச்சு நெருக்கத்திற்கு உதவியாக இருந்தது. செந்தில் வருவதற்குள் குட்டிப்பையில் தூங்கிவிட்டதால் பேச்சு கண்ணாடி பார்த்து பொட்டு வைத்துக் கொண்டிருந்தாள். செந்தில் உள்ளே வந்து அவளை இருக அணைத்தான். இந்த மாதிரி சமயங்களில் அவர்கள் கதவை முழுவதுமாக சாத்துவதும் கிடையாது. பூட்டிய வீட்டிற்குள் இருந்து செந்தில் வந்தால் சந்தேகமாக இருக்கும் என நினைப்பில் கதவை பாதி மூடி நிலையில்தான் வைத்திருப்பார்கள். அன்றும் அதே மாதிரி நிலையில் இருவரும் தன்னை மறந்திருந்தார்கள். சற்று நேரம் கழித்து செந்தில் மெதுவாக கதவை திறந்து வாசலுக்கு வந்தான். தற்செயலாக சுற்றி பார்த்த அவன் கண்கள் பக்கத்து வீட்டு திண்ணையில் மாரிமுத்து மாமா உட்கார்ந்திருப்பதை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான். அத்தியாயம் 7. மாரிமுத்து மனம் வெட்கி கூணி குறுகி உட்கார்ந்திருந்தார். செந்திலுக்கு திகைப்பாக இருந்தது. இவர் எப்போ வந்தாரு? ஏன் இங்கு உட்கார்ந்துருக்காரு? ஒருவேளை பார்த்துருப்பாரோ? கொஞ்சம் பயமாக இருந்தது. என்ன மாமா இங்கே உட்காந்துட்டீங்க? இப்போதான் வந்தீங்களா என்றான் அவரை பார்த்து. என்றார் அவனை பார்க்காமல். ஊருக்கு போகலையா? தலையை மட்டும் இல்லை என்று ஆட்டினார். செந்திலுக்கு என்னவோ போலிருந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேகமாக போய்விட்டான். இதற்குள் இந்த உரையாடலை வீட்டிற்குள் இருந்து கேட்ட பேச்சு திருக்கிட்டாள். மாமானு செந்தில் கூப்பிட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு? ஒருவேளை நம்ம மாமாவோ? அப்படின்னா? மனம் பதறி வாசலுக்கு வந்து பார்த்தாள். மாரிமுத்து தலையை குனிந்தவாறு பக்கத்து வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. செந்தில் போய்விட்டிருந்தான். பேச்சுக்கு தலையில் ஆணியை வைத்து அடித்து கால் வரை இறக்கியது போல் இருந்தது. என்ன மாமா, எப்போ வந்தீங்க? மாரிமுத்து தலையை குனிந்தவரே உட்கார்ந்திருந்தார். பேச்சு கூப்பிட்ட பிரதியே இல்லாதது மாதிரி இருந்தார். ஏன் மாமா இங்கே உட்காந்துட்டீங்க? வீட்டுக்குள்ளே வாங்க. அவர் அதற்கு பதில் பேசாதது அவளுக்கு பயத்தை கொடுத்தது. ஓடும் மாட்டு வண்டி சக்கரத்தில் சாட்டை பம்பை கொடுத்தது போல அவள் இதயம் படபடத்தது. குற்ற உணர்ச்சி கொப்பளிக்க அவரிடம் மேற்கொண்டு பேசுவதற்கு பயமாக இருந்தது. ஒரு நிமிடம் மாரிமுத்து அப்படியே உட்கார்ந்திருந்தார். பிறகு மெதுவாக எழுந்து துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு தலையை குனிந்தவரே அவளை கடந்து வீட்டிற்குள் நுழைந்தார். விரக்தியுடன் தரையில் உட்கார்ந்து கூரையை பார்த்தார். மறுபடியும் தலையை தாழ்த்தி கொண்டார். ஏன் மாமா ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? மாரிமுத்து மெதுவாக அவளை ஏறிட்டு பார்த்து, நீயும் செந்திலும் கதவை ஒட்டி படுத்திருக்கும் போதே வந்துட்ட. கிணறு தோண்ட வைக்கும் வெடி நெஞ்சுக்குள் வெடித்தது போல் இருந்தது பேச்சுக்கு. மாரிமுத்துவுக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருந்தது. 50 வயதுக்கு மேல் அடுத்தவனுக்காக கல்யாணம் என்று எப்போதோ கேட்ட பழமொழி நினைவுக்கு வந்தது. தான் செய்த பாவம் முதல் மனைவியை சில சமயம் கொடுமை செய்தது என்று சம்பந்தமில்லாமல் நினைத்து மருக தொடங்கினார். மனைவி மாற்றனுடன் தொடர்பு வைத்திருப்பதை கேள்விப்பட்டவனே உடைந்து போவான். நேரில் பார்த்த இவரோ உருக்குலைந்து போய்விட்டார். சாத்தூர் வரை போன மாரிமுத்து ஏதோ பந்த் என்று பஸ் ஓடாததால் திரும்பி வந்திருந்தார். இந்த கன்றாவியை நேரில் பார்க்க முடியாத நேர்ந்ததை நினைத்து பஸ்காரனையும் பந்த் என்று சொன்னவர்களையும் சபித்தார். இன்னும் உயிருடன் இருப்பது அவசியமாய் என்று கேள்வி கூட மனதில் எழுந்தது. கண்களில் அவர் அறியாமல் நீர் பெருக்கெடுத்தது. இவ்வளவு நேரம் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் தலை கவிழ்ந்து நின்று கொண்டிருந்த பேச்சு ஒரு கண்ணால் உதறிட்டு பார்த்து மாரிமுத்து அழுவதை உணர்ந்தாள். அவள் நெஞ்சு வெடிக்க ஆரம்பித்தது. விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். மாரிமுத்து அவளை ஏறிட்டு பார்த்தார். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் அழணும். ஏம்மா அழற? இதை கேட்டவுடன் அவள் விம்மல் அதிகரித்தது. எம்மில் தப்புதான் பேச்சு. இந்த வயசுல நான் உன்னை கட்டிருக்க கூடாது. என்னை பெத்த ஆத்தாவும் 10 வயசு செத்து போயிட்டா. அனாதியா 4 பேரை அண்டி வளர்ந்த மகராசி என் பொண்டாட்டி தங்கமானவ பத்தினி. எனக்கும் அது கொடுத்து வைக்கல. சாகும்போது அனாதியா சாகணுமே. கை கால் சோர்ந்து விழுந்தா கஞ்சி கொடுக்க கூட நாதி இல்லையேன்னு நினைச்சிதான் உன்னை கல்யாணம் பண்ண. நீ என்ன உயிரோடு இப்படி வதைப்பேன்னு எதிர்பார்க்கல. இந்த கொடுமையை என் கண்ணால பார்த்த பிறகு இன்னும் என்னை உயிரோடு வச்சிருக்கே மாறியாத்தா. அப்படி நான் என்ன பாவம் பண்ண என்று சொல்லி அழுதார். கன்னத்தில் வழியும் நீரை துடைக்க கூட மனமின்றி அழுதார். நான் ஒன்றும் உடல் சுகத்துக்கு ஆசைப்பட்டு உன கல்யாணம் பண்ணல பேச்சு. என் உடல் வயசாகி விழுந்துட்டா தூக்கி போடுறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுமேன்னு தான் கட்டின. ஆனால்
உனக்கு அந்த சுகம்தான் பெருசுன்னு இப்போ தெரியுது. ஆனால் அதுக்கும் நான் குறை வைக்கலையே பேச்சு. பிறகு ஏன் இப்படி பண்ண? பேச்சு மாய்ந்து மாய்ந்து அழுதாள். வறுமைப்பட்ட இடத்தில் இருந்து பொண்ணு எடுத்தா அது வணங்கி வேலை செய்யும். மானம் போகும்படியா பண்ணாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன் பேச்சு. வறுமைப்பட்டாலும் வயசு பொண்ணுக்கு கிழவன் மேலே ஆசை இருக்காதுன்னு இப்போ புரிஞ்சு போச்சு பேச்சு. தொட்டிலில் கிடக்கும் குட்டிப்பயல் பாண்டியராசுவை சற்று நேரம் வெற்று பார்வை பார்த்தார். ஏன், மூத்த குடியாளுக்கு குழந்தையே பிறக்கலை, அந்த குறையை நீ தீர்த்து வச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். ஏன் பேச்சு? என் தலையில் அடித்து சொல்லு, இந்த புள்ள எனக்கு பிறந்ததானா? இதை கேட்டவுடன் பேச்சு ஓ என்று கதறி அழுது அவர் காலடியில் விழுந்தாள். ஐயோ, அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா. மாரியாத்தா சத்தியமா அது உங்கள் பிள்ளை தான், உங்களுக்கு பிறந்தவ தான். துப்பு கெட்டு போய் இந்த காரியம் பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க. அழும் அவளை விரக்தியுடன் பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தார். நீ எது கலற பேச்சு? கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் கவலைப்படணும்னு என் தலையில் எழுதி வச்சிருக்கு. அழாத பேச்சு, கண தொடச்சிக்கோ. இனி நீ இங்கே இருக்க வேண்டாம், உன் மனசு போல நடந்துக்கோ. பேச்சு அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். உனக்கு அந்த செஞ்சில்தான் பிடிச்சிருக்குன்னா மகராசியா அவன் கூட இருந்துக்கோ. இந்த நிமிஷத்துலேருந்து என் பொண்டாட்டி இல்லைன்னு எழுதி வேணாலும் கொடுத்துட்றேன். இல்லை மாமா, இல்லை மாமா. வயசானதை கட்டிட்டோன்னு உன் மனசில் ஒரு உறுத்தல் இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. அது உன் வாழ்நாள் பூரா மரியாதுமா. சிறு வயசு பொண்ணோட ஆசையை கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாம். இதுவரை நான் செஞ்சதே தப்பு, இனியும் தொடர்ந்து அதை செய்ய விரும்பலை. நீ சந்தோஷமா அவன் கூட போயே இருந்துக்கோ. இல்லை மாமா, இல்லை மாமா. இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். இந்த காலத்தில் தீர்த்து கட்டுறது தான் சகஜமாக போச்சே. இதனால் உன்னை நான் ரத்து பண்ணிட்டேன்னு சொல்லி திரும்ப உங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுடுறேன். அதுக்கு உண்டான செலவையும் கொடுத்துட்றேன். எனக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லிட்டேன், அதனால் அதை நானே வளர்க்குறேன். கடைசி காலத்தில் அதுவாவது உதவியாக இருக்கும். நீ செந்திலையோ இல்லை உனக்கு பிடிச்ச நல்ல இளவட்ட பயலையோ ரெண்டாவது தரமாக கட்டிட்டு மகராசியாக இரு. அப்படி ஒன்று நடந்தால் அவள் தாயே அவளை கொண்டுடுவாள் என்று அவளுக்கு தெரியும். இல்லை மாமா, என்னால் முடியாது மாமா. அதுக்கு பதில் நான் செத்துருவேன் மாமா. புத்தி கெட்டு போய் நான் எப்படி பண்ணிட்டேன்? மாரியாத்தா, எனக்கு சாவு வரக்கூடாதா? தலையில் அடித்து கொண்டு அழுதாள். மடார் மடார் என்று தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டாள். முடிவு பண்ணிக்கோ பேச்சு. உன் துணிமணிகளை நானே எடுத்து வைக்கட்டுமா? இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்றவாறு எழுந்து கொடியில் கடந்து அவள் சேலை துணிகளை எடுத்து சுருட்டு தொடங்கினார். பேச்சு பதறி போய் எழுந்து வந்து அவர் கால்களை பிடித்து கொண்டு அழுதாள். மாமா, என்னை மன்னிச்சிருக்கு மாமா. இனி நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இல்லை பேச்சு, இன்னைக்கு காலில் விழுறேன்னு நான் பேசாமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கோ. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் உன் மனசு சபலப்படும். இந்த செந்திலோ இல்லை வேறு பயக்கட்டியோ இருப்பேன். இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறியா? சத்தியமாக நான் பண்ண மாட்டேன் மாமா. என் குழந்தை சத்தியமா, எங்கள் ஆத்தா சத்தியமா, இனிமேல் தப்பு பண்ணவே மாட்டேம்மா. ஏங்கி ஏங்கி அழுதாள். இதை நான் எப்படி நம்புறது பேச்சு? இதெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு, டவுன் பஸ் வர நேரம் ஆயிடுச்சு என்றவாறு மறுபடியும் துணிகளை சுருட்டினார். பேச்சு அவசரமாக எழுந்து அரிவல் மணியை எடுத்தாள். என்னை நீங்கள் நம்ப வேண்டாமம்மா, இந்த துப்புக்கட்ட பாவி இன்னும் உயிரோடு இருந்தா தானே என்றவாறு கழுத்தை அறுக்க போனாள். உடனே மாரிமுத்து பதபதைத்து ஓடிப்போய் அவள் கையிலிருந்து அரிவல் மணியை பிடுங்கி எறிந்தார். இருந்தாலும் அதற்குள் அரிவாள்மனை அவள் கழுத்தில் லேசாக கீறிவிட்டிருந்தது. ரத்தம் கொப்பளிக்க தொடங்கியது. மாரிமுத்து பதறிப்போய் கறித்தூளை பொடி செய்து பேச்சியை தான் மடியில் சாய்த்து அந்த காயத்தில் அப்பினார். பிறகு அழுதார். பேச்சியும் ஓங்கி ஓங்கி அழுதாள். சற்று நேரம் கழித்து சொன்னார். உன்னை நம்புறேன் பேச்சு, ஆனால் எனக்கு ஒரு உறுதி சொல்லணும். அந்த செந்தில் பைய கூட இனி பேசக்கூடாது, அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த செந்தில் மட்டும் இல்லைமாமா, இனி நான் எந்த ஆம்பளை கூடவும் பேச மாட்டேன். இது சத்தியமாமா என்று அவர் தலையில் அடித்து கொண்டு அழுதாள். மாரிமுத்து அவள் கண்களை துடைத்து விட்டார். அவர் கண்களிலும் தாரியாக ஓடியது. இரண்டு நாட்கள் கழித்து மாரிமுத்து இல்லாத நேரத்தில் செந்தில் வீட்டுக்கு வந்தான். அத்தியாயம் 8. செந்தில் அந்த இரண்டு நாட்களும் ஊரில் இருக்கவில்லை. அன்று மாரிமுத்து உட்கார்ந்திருந்த நிலையையும் அவனிடம் சரியாக பேசாததையும் பார்த்து உடனே புரிந்து கொண்டான். மாரிமுத்து மாமா அதை பார்த்து விட்டார். இனி விஷயம் பெரிதாகும், பேச்சியை அடித்து உதைப்பார். அடுத்து தன் தந்தையின் காதுக்கு இந்த விஷயம் எட்டும், பெரும் பிரச்சனை ஏற்படும் என்று புரிந்த செந்தில் வீட்டுக்கு கூட போகாமல் சாத்தூர் கிளம்பி சென்று விட்டான். தனக்கு தெரிந்த நண்பன் வீட்டில் இருந்தான். அன்று காலை பயத்துடன் அவன் வீட்டிற்கு திரும்பிய பொழுது அவன் எதிர்பார்த்த எந்த நிகழ்ச்சியும் நடக்கவில்லை. இரண்டு நாட்களாக சொல்லாமல் கொல்லாமல் ஊர் சுற்ற போய்விட்டதாக கந்தசாமி கொஞ்ச நேரம் வயதுவிட்டு போய்விட்டார். அவன் குணம் தெரிந்ததால் காளியம்மாள் ஒன்றும் சொல்லவில்லை. அப்படியானால் மாரிமுத்து மாமா அந்த விஷயத்தை வெளியே சொல்லவில்லை. ஒருவேளை அன்று அதை கவனித்திருக்க மாட்டாரோ? நான் தான் வீணாக பயந்து விட்டேனோ? இல்லாவிட்டால் இப்படி இருக்குமோ? நம்மால் முடியாது, வயதாகிவிட்டது. பேச்சு எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் என்று கண்டும் காணாததுமாக இருந்து விட்டாரோ? அது இன்னும் வசதியாயிற்றே. மனம் சந்தோஷமடைய தொடங்கியது.
இப்படி ஒரு குழப்பமான மனநிலையில் அவன் பேச்சியின் வீட்டை அடைந்தபொழுது மாரிமுத்து தோட்டத்து மிளகாய் செடிக்கு தண்ணீர் பாய்ச்ச போய்விட்டிருந்தார். பேச்சி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து எதையோ ராவி கொண்டிருந்தாள். குட்டி பயல் படுத்துக்கொண்டு ங ங என்று சொல்லி கொண்டிருந்தான். மாமா இல்லையா பேச்சி என்றவாறு வீட்டுக்குள் நுழைந்தான் செந்தில். அவனை பார்த்தவுடன் பயத்துடன் எழுந்தாள் பேச்சு. தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு என்னாச்சு பேச்சு? மாமாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. செந்திலுக்கு பகீர் என்றது. அப்படியானா ஏன் வெளியில் சொல்லலை? நான் நினைத்தது சரிதான். உன்னை அடிச்சாரா என்றவாறு அவள் கையை பிடிக்க போனான். தொடாதீங்க. ஏன் பேச்சு? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கோவப்படுற? இனி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு மாமா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இனி நீங்கள் பேச்சுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. வெளியில் போங்க. செந்தில் அவள் முகத்தையே சற்று நேரம் பார்த்தான். பிறகு ரொம்ப குறைவாக, ஆனால் எனக்கு நீ வேணும் பேச்சு, உன்னை என்னால் மறக்க முடியாது என்றவாறு அவள் கன்னத்தை பிடிக்க போனான். தொடாதீங்கன்னு சொன்னால் தெரியல? தொட்டா என்ன பண்ணுவேன்? கத்துவேன். எங்க கத்து பார்ப்போம் என்றவாறு அவள் கையை பிடித்தான். யாராவது ஓடி வாங்கலே, சீக்கிரமா வாங்க, உரத்த குரலில் கத்தினாள். செந்தில் அவசரமாக கையை விலக்கினான். இதற்குள் பேச்சியின் கூக்குரலை கேட்டு அடுத்த வீட்டு முத்தம்மா ஓடி வந்தாள். என்ன பேச்சு? என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டாள். செந்தில் தர்ம சங்கடமாக விழித்தான். பேச்சு அவசரமாக குழந்தையை தூக்கி கொண்டு கீழே எதையோ தேடுவதைப் போல பாவனை செய்தவாறு, பாம்பு மாதிரி தெரிஞ்சுது, இப்படி சலதார பக்கம் போன மாதிரி இருந்துச்சு என்றாள். முத்தமாய் இல்லாத பாம்பை அடிப்பதற்காக கட்டை விளக்குமாட்டுடன் தேடத் தொடங்கினாள். செந்தில் கடுப்புடன் வீட்டை விட்டு வெளியேறினான். செந்திலுக்கு மனசே சரியில்லை. அப்புறம் இரண்டு தடவை பேச்சியின் வீட்டு பக்கம் போய் பார்த்தான். முத்தம்மாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கிழவியோ அவள் கூடவே இருப்பது தெரிந்தது. மனம் வெறுத்து போய் மணியுடன் சேர்ந்து தண்ணி அடித்து விட்டு பொழுதை ஓட்டத் தொடங்கினான். அன்று இரவு மாரிமுத்துவிடம் பேச்சு நடந்ததை சொன்னாள். அம்பலக்காரர் மகன் ஏற்கனவே சல்லி பையன் பேச்சு, அவனை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்னொரு தடவை வந்தான்னா அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதுதான். அதுக்கும் மீறி அவன் இடைஞ்சல் செஞ்சா நாம இந்த ஊரை விட்டே போக வேண்டியதுதான் என்று விரக்தியுடன் சொன்னார். மாரிமுத்துவுக்கு அன்றே பேச்சியையும் செந்திலையும் வெட்டி கொன்றுவிடும் அளவுக்கு கோபம் கிளம்பியது உண்மைதான். இப்படி செய்து தன் கடைசி காலத்தை ஜெயிலில் கழிக்க அவர் விரும்பவில்லை. பெயர் சொல்ல பிறந்த ஒரே குழந்தையை அனாதையாக்கி அவனை இழி சொல்லுக்கு ஆளாக்க விரும்பாததால் பொறுத்து கொண்டார். இனி அவனால் தொந்தரவு ஏற்பட்டால் இந்த ஊரிலே இருப்பதே நரகமாகிவிடும் என்று குமைந்தார். பக்கத்தில் கோழி குஞ்சி போல் அவரை ஒட்டி பயத்துடன் ஒண்டி படுத்து கொண்டாள் பேச்சு. மறுநாளில் இருந்து மாரிமுத்து பிஞ்சையில் இருந்து வரும் வரை ஏதாவது ஒரு கிழவியை துணைக்கு வைத்துக் கொண்டிருந்தாள் பேச்சு. மூன்று நாட்கள் செந்தில் அந்த பக்கம் தலை காட்டவே இல்லை. இனி அவன் வரமாட்டான் என்ற தெம்பு பேச்சுக்கு வந்தது. வழக்கம் போல செயல்பட தொடங்கினாள். ஒரு வாரம் கழித்து உச்சி வேலை பொழுது பேச்சு தனியாக இருக்கும்போது செந்தில் உள்ளே நுழைந்தான். கிழிந்த சேலை ஒன்றை தைத்து கொண்டிருந்த பேச்சு அவனை பார்த்தவுடன் திருக்கிட்டு எழுந்தாள். இங்கே எதுக்கு வந்தீங்க? என்ன பேச்சு, இன்னும் கோபம் தீரலையா? தயவு செய்து வெளியே போங்க. போகிறதுக்காக நான் வரல, எனக்கு நீ வேணும். இனி அதை மறந்துடுங்க. ஏதோ புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டேன். இனி ஜென்மத்துக்கும் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். தயவு செய்து போயிடுங்க. கையெடுத்து கும்பிட்டாள். ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியலையே, எனக்கு நீதான் வேணும். இப்போ நீங்கள் போகலைன்னா அன்னைக்கு மாதிரி கத்துவேன். மிரட்டியா? பரவாயில்ல, கத்து. நாலு பேர் வரட்டும், ஊருக்கெல்லாம் நம்ம விஷயம் தெரியட்டும். மானம் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீதான் வேணும். மரியாதையே நீ போக போறியா இல்லையா? என்னடி மரியாதை குறையுது? இன்னும் நீ போகலைன்னா வாய்க்கு வந்ததை பேசிடுவேன். எங்கு பேசுறி பார்ப்போம் என்றவாறு அவள் கையை பற்றினான். நாசமத்து போற பாவி, ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குற? கையை விடா. ஏன் பேச்சு இப்படிலாம் நான் பேசுறேன்? உனக்கு இதை பிடிக்கலையா? பிடிக்கலை பிடிக்கலை, வெளியே போட நாயே. பிறகு ஏண்டி என்கிட்ட? இதை கேட்ட பேச்சு கோபத்தோடு அவனை பார்த்துவிட்டு காரி கீழே துப்பினாள். அது அவன் மூஞ்சியில் துப்பியதை போல் அவமானமாக இருந்தது. மறு வினாடி அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். பேச்சு நிலை குலைந்து விழுந்து அலறத் தொடங்கினாள். என்னை இந்த பாவி கொல்றானே, கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? மாரியாத்தா, அவன் கையை பாம்பு போடுங்க என்று கத்தினாள். மீதமுள்ள கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.